ஈமான் ஏழு முறை விழுந்தாலும் மறுபடியும் எழும்புவான். அல்லேலூயா. நாம் மரம் அல்ல, அப்படியே கிடப்பதற்கு. நாம் மனிதர்கள், நம்மளால் மறுபடியும் எழும்ப முடியும். ஆமென். வாழ்க்கையே தேவன் கஷ்டமாவே வைக்கல, நாம அவர் வச்ச வழிய புரிஞ்சுக்காதனால கஷ்டமா இருக்கிறோம். ரொம்ப வழி யாருக்கு தெரியுமா? அவர் வழி தெரியாததுனாலதான். இப்போ உங்களுக்கு என்ன வேணும் உங்க வாழ்க்கையில? சுகம் வேண்டுமா? ஆரோக்கியம், நிம்மதி, விடுதலை, வெற்றி, பெருக்கம், என்ன வேணும்? என்ன வேணாலும் லைஃப்ல கிடைக்கும். சில கேக்குறாங்க, நிறைய சம்பாதிக்கலாமா? தாராளமா, நல்ல நோக்கங்கள் இருந்தா எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம். எப்படி வாழ்க்கையின் காரியங்களை நான் மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு சொன்னா, கடவுள் ஒரு அற்புதமான பிரமாணங்களை கொடுத்துருக்கிறாங்க. விதைப்பும் மறுப்பும், அந்த வசனம் என்கிற விதையை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே விதைப்பதன் மூலம் வசனத்தை விதைத்து வாழ்வை நீங்க என்ன பண்ண முடியும், அறுவடையாக பெற முடியும். விதை. இப்போ இங்க வித்து என்று யார பத்தி சொல்லிருக்குன்னா, இயேசுவையே ஒரு விதையாக வேதாகமம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவன் அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில தந்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஒரு விதையாகத்தான் இருக்கிறது. பல காரியங்கள் விதையா இருக்கிறது. உங்கள் நேரம் ஒரு விதை, உங்கள் பணம் ஒரு விதை, உங்களிடத்தில் இருக்கிற திறமைகள், ஆற்றல்கள் ஒரு விதையாக இருக்கிறது. என்னைக்குமே ஆற்றல்கள் பெருசா தெரியறதில்லை, அது ஒரு விதை வடிவில் தான் இருக்குது. நேரம், பணம், திறமைகள், வாய்ப்புகள் எல்லாமே ஒரு விதை போலதான் இருக்கிறது. முதல்ல இப்போ உங்ககிட்ட இருக்கிறதே விதை, அது விதை கிடையாது. அதற்குள்ளேயே காட்டை தேவன் வச்சிருக்கிறாரு. அந்த சின்ன முயற்சி, அந்த சின்ன செயல், அதை ஒரு விதையாக்கி நீங்க போட்டு பாருங்க. சில நாட்களுக்கு பின்பு நீங்கள் பலனை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அல்லேலூயா. வந்து வாழ்க்கையில பாதிப்புகளையும் இழப்புகளையும் நீங்கள் சந்தித்திருக்கலாம். ஆனா இயேசுவை நம்புனா ஏமாற மாட்டீங்க. ஏற்கனவே ஏமாற்றத்தில் இருந்தா கூட எழுந்து வந்துருவீங்க. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் இருக்கிற ஏமாற்றங்களை கூட ஏ மாற்றம் அப்படின்னு மாற்றிடுவார். அல்லேலூயா. ஆமாம், ஏ மாற்றம் என்னவா மாறிடும்? ஏ மாற்றம் அப்படின்னு என்ன பண்ணிடும்? மாறிடும். அந்த மாதிரி மாற்றங்களை தருகிற ஒரு ஆண்டவர். அவர் செய்கிற செயல்கள், அதிசயங்கள், மகத்துவங்கள், இதை அனுபவிக்கிறோம், கண்ணார பார்க்கிறோம், ஒவ்வொரு நாளும் அதை உணர்கிறோம். தேவன் ஜனங்களுடைய வாழ்வை தொட்டு கொண்டிருக்கிறார், சுகமாக்கி கொண்டிருக்கிறார், மாற்றி கொண்டிருக்கிறார், பலப்படுத்தப்படுகிறார்கள். பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இயேசு பிரசங்கித்த, அவர் சொன்ன அவருடைய வசனங்களும், அவருடைய வார்த்தைகளும், அவருடைய வழிகளும் இன்றைக்கும் ஜனங்களுடைய வாழ்க்கைக்குள் சென்று பெரிய மாற்றங்களை கண்ணுக்கு முன்னாடி செய்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் நம்பிக்கையான ஒரு இடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். நம்ம அப்படியே அப்படியே உட்கார்ந்துருக்க கூடாது. எனக்கு நல்லது நடக்கும். அல்லேலூயா. உங்களுக்கே சொல்லிக்கோங்க, எனக்கு நல்லது நடக்கும், நான் நல்ல காரியங்களை பார்ப்பேன். ஆமாம், தாவீது மன்னன் இவ்விதமாக சொல்கிறார், ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே தேவனுடைய நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் அப்படின்னார். அதாவது மக்கள் ஏன் கெட்டு போகிறாங்களாம்? நன்மையை காண்பேன்னு விசுவாசிக்கலை. இதுதான் பிரச்சனை. பிரச்சனை வந்து பிரச்சனை பிரச்சனை கிடையாது. பக்கத்தில் யார் இருந்தாங்கன்னா சொல்லிவிடுங்க, பிரச்சனை பிரச்சனை இல்லை. நம்ம நினைக்கிறோம் பிரச்சனை பிரச்சனைங்க அப்படிங்க. பிரச்சனை பிரச்சனை இல்லை. பைபிள்கிட்ட போனீங்கன்னா அதுதான் அது சொல்லும். அன்னைக்கு கூட சொன்னேன் இல்லையா கூட்டத்தில், பிரச்சனை பிரச்சனை கிடையாது. ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசியாதிருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்? கேட்டு போயிருப்பேன். பாருங்கள், கர்த்தரை குறித்த அறிவு, அவர் யார், அவர் என்ன செய்யக்கூடும் என்கிற வெளிச்சங்களால் நம்முடைய வாழ்வு நிரம்பி இருந்தாலே ஒருபோதும் பிரச்சனைகள் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது இல்லை, அதுக்கு நீங்கள் பிரச்சனையாக இருப்பீங்க. அல்லேலூயா. சொன்னேன் இல்லையா, சாத்தானுக்கே நம்ம ஒரு பெரிய சாத்தா மாதிரி இருப்போம். கர்த்தர் அந்த மாதிரி நம்முடைய வாழ்வையும் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களையும் மாற்றுகிறார். அவ்விதமான நடத்துதலை, போதனைகளை இந்த இடங்களில் நாம் கேட்டு வருகிறோம். காலையில் மே 5ஆம் தேதி நடைபெற்ற நம்முடைய கூட்டங்கள், ஸ்தோத்திரங்கள், நன்றி கூட்டங்கள், தேவன் அற்புதமாக முடிய வைத்தார். இதை பற்றியெல்லாம் பேசினோம். இன்றைக்கி காலையில் நிறைய பேருடைய வாழ்வு அந்த நாளிலே தொடப்பட்டிருக்கிறது. அநேகர் டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. நிறைய பேருக்குள்ள புதிய நம்பிக்கைகளை தேவன் விதைத்திருக்கிறார். ஸோ சின்னதாக இங்கே நம்ம வச்சிருந்து பண்ணுறதுக்கும் பெருசாக அந்த மாதிரி செய்கிறதுக்கும் இதுதான் வித்தியாசம். ஸோ அநேக வாழ்வு தொடப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலை ஆராதனையில் தான் ரியல் பிளானை பற்றி இன்றைக்கி காலையில் பேசினேன்.
நம்முடைய இந்த எல்லையை தாண்டி இன்னும் அநேக ஜனங்களை ஆசீர்வதிக்கும் ஒரு அழைப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ சுமார் 2 கோடிக்கு சபை கட்டும் ஒரு திட்டத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதை நாம் செய்ய போகிறோம். ஸோ 2 crores ஒரு பிளான்ஸ் நம்ம பண்ண போகிறோம். திருநெல்வேலியில் ஒரு சபையும் அம்பா சமுத்திர பகுதியில் ஒரு சபையையும் நாம் என்ன பண்ண போகிறோம், கட்டி எழுப்ப போகிறோம். இதுவரை இந்த 4 வருடங்களில் ஒரு ஃபிசிக்கலான பில்டிங்ஸ் பற்றி நாம் நிறைய கவனம் செலுத்தலை. ஏன்னா பில்டிங்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி பீப்புளை முதல்ல கட்டணும். பீப்புள் பில்டிங் தான் நம்முடைய முதல் ஏமா விஷனாக இருக்குது. அதனால் ஜனங்களை கட்டுகிற காரியங்களில் நாம் கவனம் செலுத்துகிறோம். தொடர்ந்தும் அதை தான் செய்ய போகிறோம். அதுக்கு தான் பில்டிங். ஏன்னா கோட்டைகளும் கோபுரங்களும் நிறைந்த திருநெல்வேலியில் இருக்கிறோம். ஆனால் அவைகளால் ஜனங்கள் கட்டப்பட்டார்களா என்பது தான் பெரிய கேள்விகளாக இருக்கிறது. மக்கள் தேவ வார்த்தையால் கட்டப்படுவதை தேவன் என்ன பண்ணுகிறார், விரும்புகிறார். அவருடைய வல்லமையுள்ள வசனங்கள் ஜனங்கள் வாழ்க்கைகளை சென்று அவருடைய காயங்களை ஆற்றி அவருடைய கட்டுகளை அறுத்து தேவைகளை சந்தித்து மக்கள் ஒரு பெரிய முழு நிறைவான வெற்றிகரமான நபர்களாக மக்கள் எழும்புவதை தேவன் விரும்புகிறார். ஏன்னா அடிமைத்தனத்திலையும் உபத்திரவத்திலையும் அழுத்தப்பட்டு கொண்டிருந்த அந்த எகிப்தில் அடிமையாக இருந்த இஸ்ரவேலர்களுக்கு தேவன் அனுப்பின செய்தி அதுவாகத்தான் இருந்தது. நீங்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன், நீங்கள் விடுகிற பெருமூச்சை நான் கண்டேன். அதெல்லாம் பார்த்து நான் மோசேங்கிற ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கிறேன், அனுப்பியிருக்கிறேன். அவர் என்ன பண்ணுறாரு, ஏன் அவர் அனுப்பப்பட்டார், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திற்கு அவர் உங்களை என்ன பண்ணுவார், கூட்டிட்டு போவான் அப்படின்னு சொல்லி தேவன் வந்து மோசே என்ன பண்ணுறார், அனுப்புகிறார். அப்போ கர்த்தர் பாருங்கள் எப்போதுமே தன்னுடைய ஜனம் அழுத்தத்திலையும் உபத்திரவத்திலையும் ஓ அப்பா ஆண்டவரே அப்படின்னு பெருமூச்சுக்கிட்டு இருக்கிறோம், அவர் என்ன பண்ணலை, விரும்பலை, விசாலத்தை அவர் உங்களுக்கு கட்டளையிட விரும்புகிறார். அல்லேலூயா. நலனை உங்களுக்கு கட்டளையிட விரும்புகிறார். ஒரு நிரம்புதலை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்படி அவர் என்ன பண்ணுகிறார், விரும்புகிறார். இதுதான் நிச்சயமாகவே தேவன் இடத்தில் வருகிற வந்திருக்கிற உங்களுக்கு அவர் வைத்திருக்கிற பங்காகவும் பாக்கியமாகவும் இருக்கிறது. ஆமென். சோ பிரைஸ் காட். காலையில் பிளான் பற்றி நான் பேசினதை விட காலையில் என்ன பேசினேன்னா த பிபிலிக்கல் வே ஆஃப் கிவிங் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு பிரசங்கம் தான் இன்னைக்கு காலையில் நடைபெற்றது. அதை மையமாக வைத்து சில காரியங்கள் என்ன பண்ண ஆரம்பித்தோன்னா பேச ஆரம்பித்தோம். வேதாகமத்தின் அடிப்படையில் கொடுக்கிற காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பேசணும். ஸோ ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு விஷயங்கள், அதை தவற விடாமல் கேளுங்க, வர நாட்களில் அது உங்களுக்கு தருவோம். இது வந்து ஒரு யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தங்க அப்படிங்கிற செய்கிற விஷயம் அல்ல, இது ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து செய்ய போகிற ஒரு விஷயம். இந்த பெரிய விஷன்ஸில் வாட் இஸ் யுவர் பார்ட், வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத குறித்து நீங்கள் என்ன பண்ணலாம், பகிர்ந்து கொள்ளலாம். இந்த பெரிய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதை யாரோ ஒருத்தர் தோல் மேலே வச்சு ரொம்ப அழுத்தமான காரியமாக இதை நம்ம நினைக்க வேண்டியதில்லை. ஏன்னா பெரிய தேவனுக்காக நாம் செய்கிற பெரிய திட்டமாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் சொல்லப்போனால் 2 கோடி வந்து இப்போதைக்கு பெரிய திட்டமே கிடையாது, 200 கோடி 2000 கோடிக்கெலாம் நம்ம காண போகிறோம். அல்லேலூயா. ஆமாம், அந்த மாதிரி ஒரு இடத்த நோக்கி தான் நம்ம போக போகிறோம். ஸோ ஆரம்பமாக இதை செய்ய போகிறோம். முதலடியே கொஞ்சம் நல்லா இருக்கட்டுமே, அதனால தான் அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் என்ன பண்ணுறோம், எடுத்து வைக்கிறோம். ஸோ இதை ஒரு 3 to 4 months இந்த காரியத்தை நாம் ஃபினிஷ் பண்ணுறதை பற்றி யோசிக்கிறோம். ஸோ காலையில் பேசுனது மறுபடியும் இப்போ நான் நிறைய டைம் எடுத்துக்காமல் வார்த்தையை பேசலாம்னு நினைக்கிறேன். குறிப்பாக நிறைய பேர் நிறைய பிளான் சொன்னாங்க. ஒரு விஷயம் வந்து ஒன்றே ஒன்று தான், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் மனப்பூர்வமாக நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக செய்யலாம். அது மட்டும்தான் விஷயமே தவிர, சிலர் இப்படி இவ்வளவு அப்படிலாம் இல்லை, அது எல்லாத்துக்கும் முடியாது. 100,000 ஒரு ஃபேமிலி இல்லை இல்லை, சிலரால் 1,000 ரூபா தான் கொடுக்க முடியும். சிலர் நினச்சா 1 கோடி கூட கொடுக்க முடியும். அல்லேலூயா. உங்களில் யார் அந்த மனிதர் அப்படின்னு இது பண்ண முடியாது. என்ன வேணாலும் என்ன பண்ணலாம், செய்யலாம். ஸோ அதனால் அப்படிப்பட்ட எந்த கமிட்மெண்ட்ஸோ விதிமுறையோ கிடையாது. பாருங்கள், மனப்பூர்வமாக நாம் தேவனுக்கு செலுத்த போகிறோம், அதுதான் காரியமாக இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். காலையில் வாசித்ததில் ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். 1 Chronicles 21:9 பாருங்க.
பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலை பெரிது, அது ஒரு மனுஷனுக்கல்ல தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் ஆலயமா அரண்மனையா. அல்லேலூயா. ராஜா வாழ்றதா இருந்தா அது ஆலயம் கிடையாது, அதுக்கு பேர் அரண்மனை. அல்லேலூயா. நீ யோசி, சில நேரத்தில் நான் காலையில் சொன்னேன், இவர் கொஞ்சம் ஜாஸ்தியாக சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் அதிகமாகவே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதிகமாக சொல்கிறதில்ல, தேவன் தான் கொஞ்சம் அதிகமாகவே பேசியிருக்கிறாரு, நான் அவற்றிருந்து தான் கற்றுக்கிறேன். ஆலயம்னு சொல்லியிருக்கான்ல, அவருடைய வார்த்தையில் தான் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தாவீது தேவ அன்பினால் ஊந்தப்பட்டு இங்கே சொல்கிறான், கட்டும் ஆலயம் அல்ல கட்டும் அரண்மனை. அல்லேலூயா. ஆமாம், பேலஸ் கட்டுறதுக்காக தான் ராயல் ஃபேமிலியை கூப்பிட்டுருக்கிறாரு. அல்லேலூயா. ஏன்னா ராயல் ஃபேமிலி தான் பேலஸ் கட்ட முடியும். ஆமென். ஸோ அதனால் ஆலயம்னு போகிறதுக்கு போல அரண்மனைன்னு கூட போடலாம். கொஞ்சம் ரிலீஜியஸ் பீப்புள் தான் கள்ள தூக்கி போடுவாங்க பாருங்கய்யா. ஊரெல்லாம் ஆலயம்னு போட்டிருக்கும்போது இவர் மட்டும் அரண்மனைன்னு போட்டிருக்காரு. ஒன்றும் இல்லை, கோயில் அப்படிங்கிற ஒரு தமிழ் வார்த்தை இருக்குது இல்லையா, கோயில். கோயில்னா என்ன அர்த்தம்னா, கோ அப்படின்னா ராஜன் அரசன் அர்த்தம், இல் என்றால் வீடு என்ற அர்த்தம். இல்லால் அப்படின்னு ஒரு பேர் இருக்குல்ல பெண்ணுக்கு, மனைவிக்கு என்ன சொல்கிறோம், இல்லால் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இல்லால்னு சொல்கிறோம், இல் என்றால் வீடு என்ற அர்த்தம். அப்போ கோயில்னா என்ன அர்த்தம், அரசர் வாழும் இடம்தான் கோயில். அப்போ பாருங்கள், அப்போ அரண்மனைங்கிறது எவ்வளோ பொருத்தமான வார்த்தையாக இருக்குது பாருங்கள். அல்லேலூயா. கோயிலுங்கிறது நல்ல வார்த்தை, ஆனால் கோயிலுங்கிறது நம்ம வேற என்னமோ நினச்சிடும். ஒன்றும் இல்லை, அரசர் வாழும் இடம்தான் கோயிலாக இருக்கிறது. நீங்கள் தான் கோயில். அல்லேலூயா. கோயிலுக்கு வருவோம் நீங்கள் வரல, வந்திருக்கதே கோயில் தான். எத்தனை கோயில் உட்கார்ந்துருக்கு பாருங்கள். ஆமென். ஆமாம், ஏன்னா தேவன் வாழ்கிறது தான் என்னது உண்மையான கோயிலாக இருக்கிறது. வேதாகமம் வந்து என்ன சொல்லுது, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று எழுதியிருக்கிறது. கடவுள் வாழும் இல்லம், கடவுள் வாழும் கோயில் யார், நீங்கள் தான். ஆமாம். ஸோ அவர் நமக்குள்ளே வந்து என்ன பண்ணுறாரு, வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஸோ அது அந்த அர்த்தத்தில் தான் இருக்குது. அரண்மனைன்னு தான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது போட்டிருக்குது. ஸோ அதனால் அரண்மனை கட்டுவோம். அல்லேலூயா. அவர் அரண்மனை கட்ட சொன்னது மட்டும் இல்லை, நம்ம கூட அந்த மாதிரி தான் வாழணும்னு அவர் ஆசைப்பட்டிருக்கிறார். விளங்குதுங்களா உங்களுக்கு. ஆண்டவர் என்ன சொன்னார், உன் அலங்கத்திற்குள் சமாதானமும் உன் வீட்டுக்குள்ளா உன் அரண்மனைக்குள்ளா. அப்போ உங்களையுமே ராஜாவாக்க வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் கூப்பிட்டுருக்கிறாருங்க. இது அதிகமாக இல்லை அப்படியே சொல்கிறதா, நீங்களே சொல்லுங்கள். இது அதிக பேச்சா அப்படியே பேச்சா, நம்ம இருக்கிறத அப்படியே பேசுனா அதிகமாக பேசுகிறதா சிலர் சொல்கிறாங்க, ஏன்னே தெரில. நான் ஏதாவது கூட்டியிருக்கேனா இதில், நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேனா, ஒன்றும் சேர்க்கல. ஒன்றும் இல்லை, தரித்திர கண்ணாடி போட்டு பைபிள் படித்ததுனால கடவுளும் தரித்திரராக தான் தெரிஞ்சார், நம்மளும் தரித்திரராக தான் தெரிகிறோம். ஆனால் வெளிச்சமும் வெளிப்பாட்டும் வரும்போது தான் தெரியுது, அவர் ராஜாதி ராஜா, நாம் ராஜா. புரியுதா ராஜா? அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், நான் ராஜா, அவர் ராஜாதி ராஜா. இதில் இந்த டைட்டில் எல்லாம் நம்ம தேவனுக்கு மட்டும்தான் பொருந்தும். அல்லேலூயா. அடுத்தால பாருங்கள், கட்டும் அரண்மனை அப்படின்னு சொல்லிட்டு தாவீது என்ன பண்ணுறாருனா, என்னுடைய கான்ட்ரிபியூஷன்ஸா, நான் என்னுடைய பங்களிப்புகளாக சில காரியத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வசனத்தில் சொல்கிறார், நான் என்னால் இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும் இரும்பு வேலைக்கு இரும்பையும் மர வேலைக்கு, அந்தந்த வேலைக்கு அந்த இதுதான் யூஸ் பண்ணுறான். செங்கல் வைக்கிற இடத்துல சும்மா மண்ணை தூக்கி போடுவோன்னு என்ன பண்ணல, போடல. அதாவது பொருத்தமான மெட்டீரியல்ஸை பொருத்தமான வேலைகளுக்கு என்ன பண்ணுறாரு, எடுத்து யூஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, பதிக்கப்பட்ட காந்தியுள்ள கற்களையும் பலவர்ண கற்களையும் விலையேறப்பட்ட சகலவித ரத்தனங்களையும் வெண் கற்பாலங்களையும் கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாய் சவதரித்தேன். இவன் சம்பாதிக்கும் போதே என்ன லட்சியத்தோடு சம்பாதிச்சிருக்கிறான் பாருங்க. சில கேட்குறாங்க, நிறைய சம்பாதிக்கலாமா? தாராளமாக, நல்ல நோக்கங்கள் இருந்தால் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம். அல்லேலூயா.
தாவீதுக்கு இருந்த நோக்கம் என்ன? நான் என் தேவனுடைய நோக்கங்களுக்காகவே செழிப்பை என் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். நான் செழித்திருப்பதின் மூலம் தெய்வீக திட்டங்களையும் நோக்கங்களையும் நான் நிறைவேற்றுவேன் என்பது அவன் நோக்கமாக இருந்தது. சில சொல்கிறாங்க செழிப்பு ரொம்ப தப்புங்கிறாங்க. கிடையாது. நோக்கத்துடன் கூடிய செழிப்பு ஒரு மனுஷனை தப்பான இடத்துக்கு கூட்டிகிட்டே போகாது. அதாவது நோக்கமே இல்லாமல் செழிக்கிறதுனால தான் தப்பாக போயிடுறான். ஒரு தெய்வீக நோக்கத்தோடு ஒரு மனிதன் முன்னேறுகிறான் என்றால், செழிக்கிறான் என்று சொன்னால், அந்த செழிப்பு அவனுக்கு மட்டுமல்ல பல பேருக்கு ஆசீர்வாதமான காரியமாக மாற ஆரம்பிக்கும். ஆமென். ஸோ தாவீதுடைய வாழ்க்கையில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனிதனை தான் தேவன் அரண்மனையில் வாழ வைத்தார். அதனால் அவனுக்கே ஒரு எண்ணம்னா, நம்மளே அரண்மனையில் இருக்கிறோம்னா இவர் ராஜாதி ராஜா, அவருக்கும் அரண்மனையை கட்டுவோம்னா அரண்மனை புத்தி அதனால தான் வந்துச்சு. இல்லைன்னா அருவமனை புத்தியிலே இருந்திருப்பான். கத்தர் பாருங்க, பேலஸ் கூட்டு வந்து உன் புத்தியே மாற்றி விட்டார். மாற்றினது மட்டும் இல்லை, அவன் திங்க் பண்ணுறதை எப்படி தான் திங்க் பண்ணுறான். நம்மளே இப்படிப்பட்ட இதில் இருக்கிறோம், ரொம்ப பெஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம், காரியங்களை செய்யணுங்கிற எண்ணம் அவனுக்கு வந்தது. இப்போது உங்களில் இன்றைய தினம் கத்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்தும் மனப்பூர்வமானவர்கள் யார் என்றான். அவன் கொடுத்தது மட்டுமல்லாமல் மக்களையும் அதற்காக சவாலிடுகிறான். அப்பொழுது என்ன நடக்குது பாருங்க, அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய், எல்லாம் சொல்லுங்க மனப்பூர்வமாய். வேதாகமத்தில் இந்த கொடுக்கறதை குறித்து வருகிற எல்லா விஷயத்திலையும் ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் படிக்கலாம், அதுக்கு பேர் மனப்பூர்வம். என்ன வார்த்தை? மனப்பூர்வம், மனப்பூர்வமாய் அப்படிங்கிறது. ஸோ பாருங்க, அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தாவீது மட்டும் இல்லை, அவனோடு இருந்த லீடர்ஸ் எல்லாம் அதை செய்கிறாங்க. 7, தேவனுடைய ஆலயத்திற்கு ஆலயத்து வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 10,000 தங்க காசையும் 10,000 தாலந்து வெள்ளியையும் 11,000 தாலந்து வெண்கலத்தையும் 100,000 தாலந்து இரும்பையும் கொடுத்தார்கள். யார் கையில் ரத்தினங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளை கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷத்திற்கென்று கெர்சோனியனான ஏகியேலின் கையிலே கொடுத்தார்கள். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டான். பரவாயில்ல, நம்ம புத்தி நம்ம ஜனத்துக்கும் வந்துட்டேன்னு தாவீதுக்கு ரொம்ப சந்தோஷம் பாருங்க. அல்லேலூயா. ஆமாம், ஏன்னா மனப்பூர்வமாய் அவன் செய்த அதே காரியங்கள் மக்களையும் அவ்விதமாக செய்ய தூண்டினது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ தெய்வீக திட்டங்களுக்காக, தெய்வீக நோக்கங்களுக்காக நாம் எழும்புவது, அதற்காக நாம் பலன் கொள்வது, அதை நாம் செய்து பார்ப்பது என்பது வேதாகமத்தில் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிற அற்புதமான காரியங்கள் பாருங்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவன் ஏதோ ஒரு செயலை அவர் செய்கிறார். நான் நம்புகிறேன், நாம் வாழ்கிற இந்த ஜென்ரேஷனில், இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் தேவன் ஒரு பெரிய செயலை அவர் செய்ய விரும்புகிறார். அதற்காகத்தான் அவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. அதற்காக தான் அழைப்பு விட்டுக்கிட்டு இருக்கிறார். ஒரு விஷயம் வந்து தெரியுது, ஏன் ஒரு இன்னும் ஒரு திட்டத்தை குறித்து நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம் என்றால், இதுவரை நடந்ததை கணக்கு பண்ணும்போதே இன்னொரு திட்டத்தை செய்யலாங்கிறதுக்கு அதுவே தூண்டுதலாக இருக்குது. ஏன்னா இதுவரை என்ன நடந்ததுங்கிறத நாம் பார்க்கும் பொழுது, கிராமப்புறங்களில் போய் செய்யும்போது, இங்கு ஆலயங்களிலே நடக்கும் காரியங்களை பார்க்கும் பொழுது, போதகர்களுக்காக நடத்தும் கருத்தரங்கு, செமினார்ஸ், யூடியூப்ஸ் மூலமாக நம்ம போடுற மெசேஜஸ், சிடிஸ், புக்ஸ், இதெல்லாம் எங்கெல்லாம் போயிருக்குதோ இதுவரைக்கும் போன ஒவ்வொரு இடத்துலையும் பலன் இல்லாமல் வந்ததே கிடையாது. எல்லா இடத்துலையும் தேவன் அவருடைய வார்த்தையின் அறுவடைகளை நிச்சயமாகவே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நம்பிக்கையோடு இன்னும் நிறைய என்ன பண்ண முடியும், நம்மால் விதைக்க முடியும் பாருங்கள். கொஞ்சம் சிங்கம் கரடிலாம் பார்த்துட்டு அடுத்த பிளானுக்கு போகிறான் கோலியாத் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஏற்கனவே இதுவரை அவர் செய்த மகத்துவங்கள், அவருடைய கிருபைகள் எல்லாம் நாம் பார்க்குறோம். ஆண்டவர் இவ்வளோ தூரம் என்ன பண்ணியிருக்கிறார், நிறைய காரியங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார். அன்றைக்கி பாருங்கள், 5 நிறைய மேட்ரு பேசணும்னு நினச்சேன், ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லை. வேறு சில விஷயங்கள் என்ன பண்ணோம், பேசணும், வந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக வார்த்தைகளை பேசுவோன்னு சொல்லி பேசணும். ஆனால் நீ காலையிலேருந்து பேசுனேன், இப்போ சாயங்காலம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கிறதுக்கு தான் இதை சொல்லிகிட்ருக்குறேன் பாருங்கள். ஸோ இது தேவன் இக்காலத்தில் நம் மூலமாய் அவர் ஏதோ ஒரு கிரியை செய்கிறார் அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப மனதுக்குள் எண்ணுகிறேன். அதை தான் நான் விசுவாசிக்கிறேன், அதை தான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். பாருங்கள், கடவுளுடைய மக்களுக்கு இப்படிப்பட்ட எண்ணமும் திட்டமும் இருந்துட்டாலே சபையில் மட்டும் இல்லை, சமூகத்திலையும் பெரிய மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும்.
இன்னொன்று என்ன தெரியுமா, சாமானிய மனிதர்கள் கூட நல்ல திட்டங்களும் நோக்கங்களும் உள்ளவர்களாக வாழுகிறார்கள். நேற்று தினத்தில் அந்த வீரவநல்லூர் அந்த பக்கத்தில் இடம் பார்க்குறதுக்காக போயிருந்தோம். அப்போ பார்த்தா ஒரு ஆள் ரொம்ப சாதாரணமாக இருக்கிறாரு. பார்க்கும்போது ஏதோ லுங்கியும் சட்டையும் போட்டிருக்காரு. பார்த்தா நாலஞ்சு பிஸ்னஸ் அங்கனையே பண்ணிகிட்ருக்கிறாரு. செங்கல் உருவாக்குறது, மரங்கள் வளர்த்து வெட்டி விற்பது, அப்படி இப்படின்னு நிறைய பண்ணுறாரு. பார்த்தா அவர்கிட்டயே 100 ஏக்கருக்கு மேலே இருக்குது. ரொம்ப சாதாரணமாக தெரிகிறாரு. எப்படிடா இப்படி இந்த மாதிரிலாம் பார்த்தா பிளான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. 10 நிமிஷத்தில் 10 வருஷத்துக்கு திட்டம் சொல்லியிருப்பார். ஏ அப்பா, ஒரு மனுஷனுக்குள்ள இந்த கடவுள் இயல்பாகவே வைத்திருக்கிற இந்த கனவு காணுகிற, யோசிக்கிற, திட்டமிடுகிற அந்த ஆற்றலெல்லாம் அந்த மனிதர் அழகாக எடுத்து உபயோகப்படுத்துகிறார் பாருங்க. நாங்கள் இன்னும் பேசினா பல வருட திட்டங்கள் பேசியிருப்பார் நினைக்கிறேன். அந்த மாதிரி இப்போ ஒரு எண்ணம் இருந்து அவர்கள் உயர்கிறார்கள். கடவுளுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கும் தேவன் சில திட்டங்களையும் நோக்கங்களையும் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதமான ஒரு செயலை செய்ய அவர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார், அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். ஸோ இதில் நாம் ஈடுபட போகிறோம். சில காரியங்கள் என்ன பண்ண போகிறோம், செய்ய போகிறோம். வேதாகமத்தை நாம் திறந்து கவனித்து நாம் படிக்கும்போது ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியுது. என்ன அப்படின்னு சொன்னால், தேவன் எப்பொழுதெல்லாம் ஒரு திட்டத்தை சொல்லி, ஒரு நோக்கத்தை சொல்லி கொடுக்கும்படி ஜனங்களை அவர் அழைத்திருக்கிறாரோ, அப்பெல்லாம் என்ன நடந்திருக்குன்னா, ஜனங்கள் பெருமளவில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் மூலம் மக்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் என்ன பண்ண ஆரம்பிக்குது, உண்டாக ஆரம்பித்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப படிக்கிறோம். ஒன்றும் இல்லை, ஒரு காலி போட்ட கேட்குறாரு இயேசு ஆண்டவர். சில நேரத்தில் என்னடா ஆண்டவர் கேட்குறாரு, நம்மகிட்டே ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நிறைய நேரம் தோணுது பாருங்க. ஆனால் காலி போட்ட கேட்டவர் என்ன பண்ணார், திருப்பி கொடுக்கும்போது போட்டை நிறைச்சி கொடுத்துட்டாரு. தேவன் கேட்கிறதாக தோன்றுகிற ஒவ்வொரு தருணமும் அவர் நமக்கு தரும்படியான ஒரு திட்டத்தோடு தான் அதை செய்கிறார் அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப இருக்கிற ஒரு காரியம். பசியாக இருந்தாங்க, இயேசு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு சின்னப்பன் கையிலேருந்து அப்பத்தை ஒரு சீடன் வாங்கிட்டு போயிட்டான். அவன் மனப்பூர்வமாக கொடுத்தானா என்னன்னு தெரில, கொண்டாடான்னு வாங்கிட்டு போனானா என்னன்னு தெரில, ஐயோ இருந்த சாப்பாடும் போயிட்ட அப்படின்னு நினச்சிட்டு இருந்தானா என்னன்னு தெரில. ஒருவேளை அது அவங்ககிட்டருந்து எடுத்தது போல தான் தெரிஞ்சது. ஆனால் பார்த்தா அவன் மட்டும் இல்லை, எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஹல்லேலூயா. எப்போவுமே பாருங்கள், கொண்டு வாருங்கள், வரட்டும் அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லும்போதெல்லாம் ஜனங்களுக்கு சில நேரத்தில் இதை அறியாததுனால, விசுவாசத்தை புரியாததுனால சிலருக்கு அச்சமாயிடும், சிலருக்கு ஒரே பயமாயிடும், ஐயோ இப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் நாம் என்னங்கிறத விளங்கிக்கிட்டா இது பயமாக இருக்காது, இது ரொம்ப தைரியமாக இருக்கிற ஒரு காரியமாக இருக்கும். என்ன நடக்குது, எப்போல்லாம் ஆண்டவர் என்கிட்ட கேட்குறாரோ ஒன்றை கொடுக்கும்படி, அப்பொழுது தேவன் எனக்கு ஒன்றை கொடுக்க அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஒன்றை அவர் தருவதற்காகத்தான் என்னை ஒன்றை அவர் கொடுக்க சொல்லுகிறார். ஏன்னா நான் விசுவாசத்தில் பங்கேற்கிறேன். போன வாரம் மாலையில் என்ன பேசணும் அப்படின்னு சொன்னால், ஆக்ட்ஸ் ஆஃப் ஃபெய்த் பற்றி பேசணும் இல்லையா, விசுவாச செயல்களை பற்றி பேசணும். ஞாபகம் இருக்குதுங்களா, அப்படி தான் பேசுனீங்களா அப்படிங்கிறீங்களா. போன வாரம் சாயங்காலம் என்ன பேசணும், விசுவாசம் என்பது ஆக்டிங் அப்பான் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தையில் செயலாற்றுவது தான் என்னதான் இருக்குது, விசுவாசமாக இருக்குது. விசுவாசம்னா ஏதோ விசுவாசிக்கேன் விசுவாசிக்கேன்ட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்லை. ஓ, விசுவாசம் என்பது உங்களை செயல் புரிய அது என்ன பண்ண ஆரம்பிக்கும், தூண்ட ஆரம்பிக்கும். அதுதான் விசுவாசங்கிறத பற்றி போன முறை பேசணும். ஸோ இதான் காரியம் பாருங்கள். அப்போது கத்தர் எனக்கு என்ன என்கிட்ட கொடுக்கும்படியாக ஒன்று சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், விசுவாசிக்கிற மனது என்ன நினைக்குதுன்னா, ஒன்றும் இல்லை, தேவன் எனக்கு தருவதற்கான ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்போல்லாம் ஆண்டவர் கேட்டாரோ, பைபிள் ஃபுல்லாக படிங்க, எப்போல்லாம் ஆண்டவர் கேட்டாரோ அப்போல்லாம் மக்கள் ஒன்றை பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. அதுவரை பார்க்காத மீன் அவன் பார்த்தான். அதுவரை இல்லாத திருப்தியான வாழ்க்கையை மக்கள் என்ன பண்ணார்கள், அனுபவித்தார்கள் அப்படின்னு தான் இருக்குது பாருங்க. அதனால் இந்த உலகத்துக்கு இல்லாத ஒரு பழக்கத்தை தேவன் நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார். பயம் கொடுக்காது, விசுவாசம் கொடுக்கும். எல்லாம் சொல்லுங்கள், பயம் கொடுக்காது, விசுவாசம் கொடுக்கும். ஃபெய்த் கிவ்ஸ். ஆமாம். பயம் வந்து என்ன பண்ணால், அப்படியே பிடிச்சி வச்சுக்க சொல்லும். ஐயோ இது போயிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பிடிச்சி வச்சுக்கவே சொல்லும். ஆனால் ஃபெய்த் என்ன பண்ணுனா, அப்படியே ரிலீஸ் பண்ணும். கிவிங்கிறது அது வந்து ஒரு ஒரு விதை தூவுகிறது போல ஒரு காரியம் அப்படின்னு வேதாகமத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், படிக்கிறோம்.
சோயிங் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், படிக்கிறோம். சோயிங் அண்ட் ரீப்பிங், கொடுத்தல் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்குதுன்னா, விதைத்தலும் அறுத்தலுமான ஒரு காரியமாக இருக்கிறது. நான் அறுவடையை விரும்புகிறேனா? அப்படி என்றால் என்னுடைய அறுவடை என்னுடைய விதைக்குள்ளாகத்தான் தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் பா சொல்லுங்க, உங்கள் அறுவடை உங்கள் விதைக்குள்ளே இருக்கிறது. ஆமாம், நோவாவின் காலத்தில் வெள்ளம் ஏற்பட்டது. அந்த வெள்ளத்தின் விளைவாக எல்லா காரியமும் என்ன பண்ணிடுச்சு, அழிஞ்சு போயிடுச்சு. ஆனால் வெள்ளத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் ஒரு திட்டத்தை சொல்லியிருந்தார். என்ன பண்ணணும்னா, ஜோடி ஜோடியாக கொஞ்சம் பேழைக்குள்ளே என்ன பண்ணிக்கோ, வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னா, வெள்ளத்துக்கு அப்புறம் ஒரு விஷயம், மறுபடியும் உலகம் உருவாகணும், மறுபடியும் மறுசீரமைக்கப்பட்டு எல்லாமே தோன்றணும்னு தேவன் விரும்பினார். அப்படி விரும்பி தான் அவர் சில விஷயத்தை நோவாகிட்ட பேசினார். பாருங்கள் அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 8:8 22 வசனம் பாருங்கள். பூமியுள்ள நாளளவும், பூமி இருக்குதா, பூமியில் தானே இருக்கிறோம், பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதலமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். என்ன அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஷோயிங் அண்ட் ரீப்பிங், இது வந்து என்ன பண்ணுறது இல்லைன்னா மாறுவதே கிடையாது. அதனால தான் எல்லாம் அழிந்த போதும் உலகம் மறுபடியும் உருவானது. ஏன்னா அவர்களுக்கு தேவன் ஒரு பிரமாணத்தை கொடுத்திருந்தார், ஒரு வழிமுறைகளை கொடுத்திருந்தார். அது என்ன, விதை. எல்லாம் சொல்லுங்க, விதை. அதுக்கு பேர் ஏன் விதை தெரியுமா, அதை விதைக்கணும், அதான் விதை. பேரிலேயே அதனுடைய நோக்கம் அடங்கியிருக்கிறது. சில விஷயந்தான் அப்படி தெரியும், பேரிலேயே அதனுடைய நோக்கம் அடங்கியிருக்கிறது. விதை, விதையினால என்ன பண்ணுறது, கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறதில்ல, நிலத்தை சந்திக்கும்படி விடுவதற்கு பெயர் தான் விதையாக இருக்கிறது. ஒரு விதையினுடைய வல்லமை உங்கள் கையில் இருக்கும்போது தெரிவதே இல்லை. ஒரு விதையினுடைய வல்லமையை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அந்த விதை நிலத்தை சந்திக்கும்படி நீங்கள் அனுமதிக்க வேண்டும். எப்பொழுது உங்கள் கையிலிருந்து புறப்படுகிற விதை நிலத்தை சந்திக்கிறதோ அப்பொழுதுதான் விதைக்குள் இருக்கும் ஒளிந்திருக்கும் மகத்தான ஆற்றல்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள். ஆமென். அப்போ பாருங்க, வேதாகமத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையை நாம் மேம்படுத்துவதற்கு, குறிப்பாக நம்முடைய பொருளாதாரத்திலே ஒரு அபிவிருத்தியை நாம் அடைவதற்கு சில தெய்வீக கொள்கைகளையும் சில தெய்வீக கோட்பாடுகளையும் பிரின்சிபிள்ஸையும் தேவன் வைத்திருக்கிறார். பாருங்க, இது எல்லா காரியத்துக்கும் பொருந்தும். குறிப்பாக வாழ்க்கையில் வெற்றியை, வாழ்க்கையில் பெருக்கத்தை விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் சில வழிகளை வைத்திருக்கிறார். என்ன வழினா, இந்த விதைப்பும் அறுப்பும் என்கிற ஒரு வழியை அவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், எப்படி நோவா காலத்தில் எல்லாம் அழிஞ்சு மறுபடியும் ஆரம்பிக்கணுங்கிற நிலையில் லைஃப் இருக்கலாம். மறுபடியும் எப்படி ஆரம்பிக்க முடியும்னா, விதைப்பின் அறுப்பின் என்கிற பிரமாணத்தின் மூலம் மீண்டும் புதிய உலகங்களை ஒரு மனிதனால் காண முடியும். அல்லேலூயா. இந்த விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணத்தை ஆதியாகமத்தில் இந்த இது அழிவுக்கு பிறகு தேவன் பேசினார்னு நினைக்கக்கூடாது. சிருஷ்டிப்பிலேயே தேவன் அப்படிதான் என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 1 பாருங்கள். ஆதியாகமம் 1:12 12 வசனம் பாருங்கள். பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது தேவனது நல்லது என்று கண்டார். 11 வசனத்தையும் பாருங்கள். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நல்லா கவனிங்க, சோயிங் அண்ட் ரீப்பிங், எல்லாம் சொல்லுங்கள், விதைப்பும் அறுப்பும். அதாவது தேவன் சிருஷ்டித்து விட்டார், இப்போ சிருஷ்டித்தாரு, இப்போ சிருஷ்டித்த பிறகு இப்போ இனிமே ஆப்பிள் மரத்தை சிருஷ்டிச்சாரு, மாமரத்தெல்லாம் சிருஷ்டிருக்காரு, எல்லாம் பண்ணிட்டாரு. இப்போ அடுத்தால மாம்பழம் வேணும், ஆப்பிள் மூலம் வேணா என்ன பண்ணணும், மறுபடியும் ஆண்டவரே எல்லாம் படைச்சதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், மறுபடியும் சிருஷ்டிங்க அப்படின்னு பண்ணணுமா? அப்படி வைக்கல அவர்.
தேவன் சிருஷ்டித்த உலகம் தொடர்ந்து இயங்குவதற்கு அவர் ஒரு ஏற்பாட்டை வச்சிருந்தார். என்ன ஏற்பாடுனா, ஒன்றும் இல்லை ஆப்பிள சாப்பிட்றது மட்டும் வேலை கிடையாது, சாப்பிட்டேன்னா அதுக்குள்ளே ஒரு விதை இருக்கும், ஒன்றும் நீ பெரிய வேலை செய்ய வேண்டியதில்லை, ஆப்பிள முழுங்கு விதைய விதைய நிலத்தில் போடு, அடுத்தால ஆப்பிள சாப்பிடு, விதைய நிலத்தில் போடு, கடைசியில் பார்த்தா நீ சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே இங்கே ரெண்டு ஆப்பிள் மரம் வர ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. வாழ்க்கையே தேவன் கஷ்டமாகவே வைக்கல, நாம் அவர் வச்ச வழியை புரிஞ்சிக்காதனால கஷ்டமாக இருக்கிறோம். ரொம்ப வழி ஏன் இருக்கு தெரியுமா? அவர் வழி தெரியாததுனால தான். வழி தெரிந்தால் வழி இல்லை. ஆமாம், ரொம்ப வழிக்கு வழிக்குன்னு உட்கார்ந்துருக்குது. காரணம், தெய்வீக வழி நமக்கு தெரிஞ்சதுன்னா இப்படிப்பட்ட இதில் நம்ம இருக்க போகிறதே கிடையாது. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்வை மாற்றும் அற்புத பிரமாணம் ஒன்று இருக்கிறது என்றால் அதற்கு பெயர் த லா ஆஃப் ஷோயிங் அண்ட் ரீப்பிங். விதைப்பும் அறுப்பும் என்கிற ஒரு பிரமாணத்தை தேவன் வைத்திருக்கிறார். நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கையில் எல்லாம் இழந்து கடைசி நிலையில் இருக்கிற ஒரு மனுஷன் கூட லைஃப்பை மறுபடியும் ஆரம்பிக்க முடியும். எதன் மூலம் என்றால், விதைப்பின் அறுப்பின் என்கிற இந்த பிரமாணத்தின் மூலம். அப்படிதான் காரியமாக இருக்குது. அப்போ ஆப்பிள மரத்தை மட்டும் படைக்காமல் பழத்தை மட்டும் படைக்காமல் அதுக்குள்ளே என்ன வச்சிருக்கிறாரு? விதையை வச்சிருக்கிறாரு. மாம் பழத்துக்குள்ளே என்ன வச்சிருக்கிறாரு? மா விதையை வைத்திருக்கிறார். பூண்டுகளுக்கும் அது விதைகளை வைத்திருக்கிறார். எல்லாம் விதை விதையோட தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறார், வச்சிருக்கிறார். ஏன் சொன்னால், மனுஷன் வந்து அதை புசிக்கிற வேலையை மட்டும் செய்யாமல் அந்த புசித்தல்ங்கிறது அவனுடைய அனுபவிப்பதற்கான ஒரு காரியம், விதைப்பது என்பது அடுத்து அது உருவாகுவதற்கான ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பல காரியங்கள் விதைக்கு ஒப்பாகத்தான் இருக்கிறது. வேதாகமத்தில் பல காரியங்களை விதைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனம் என்பது ஒரு விதை என்று இயேசு சொன்னார். மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 14வது வசனத்தை பாருங்கள். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். அப்ப வசனம் என்பது என்ன? விதை. வேர்டை அவர் என்ன சொல்றாரு? சீட் அப்படிங்கிறார். காட்ஸ் வேர்ட் இஸ் அ சீட். தேவனுடைய வார்த்தைகள் ஒரு விதையை போல் இருக்கிறது. இப்போ நம்முடைய இப்போ விவசாயத்தில் நமக்கு புரியுது, ஆப்பிள் விதை போட்டால் என்ன வரும்? ஆப்பிள் வரும். மா விதை போட்டால் மாங்காய் மாமரம் வரும். இதெல்லாம் நமக்கு தெரியுது. இப்போ இது ஏதோ வாழ்க்கை, இது வந்து விவசாயத்துக்கான ஒரு காரியத்தை அவர் பேசிட்டு இருக்கிறாருங்கிறத தாண்டி வாழ்க்கையின் காரியங்களும் இப்படி தான் நடக்குதுங்கிறத பற்றி சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, ஒன்றும் கிடையாது, கடவுளுடைய வார்த்தை என்பது ஒரு விதையை போல இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்கணுமா? உங்களுக்கு தேவை விதை, உங்களுக்கு தேவை தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இருந்தால், விதை என்கிற ஒன்று இருந்தால் எதிர்காலம் ஒன்று இருக்கிறது என்று அர்த்தம். ஹல்லேலூயா. விதைன்னு ஒன்று இருக்குன்னா ஃபியூச்சர்னு ஒன்று கட்டாயமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் வெள்ளம் அழிஞ்சு எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னா அழிஞ்சு போயிட்டு இல்லை, ஒன்றும் இல்லைப்பா, விதை இருக்குது, தூக்கி போட்டால் அடுத்தால வரும், எல்லாமும் நஷ்டமாகி போச்ச, எல்லாமும் கஷ்டமாகி போச்சுன்னு சிலர் அதையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த எலும்பு குவியலையும் அந்த அழிந்து போன நாசங்களையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்கிறேன், போனது போகட்டும், கர்த்தர் உங்களுக்காக புதிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். மீண்டும் தோங்கும் நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு கர்த்தரை அறிகிற அறிவை பெற்று தேவ வசனங்களை நீங்கள் விளங்கி கொண்டால் வசனம் உங்கள் வாழ்க்கையில் விதை போல் செயல்பட ஆரம்பிக்கும். வசனம் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கும்? வசனத்தை கொண்டு போய் நான் எங்கு விதைப்பது? இயேசு அங்கே சொல்கிறாரு, வசனங்கிறது விதைன்னு சொல்லிட்டாரு இல்லையா. வசனங்கிறது என்ன சொல்லிட்டாரு? விதை அப்படின்னு சொல்லிட்டாரு. 15வது வசனம் பாருங்கள். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். அப்போ விதை நிலம்ங்கிறது வேற எதுவாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இருதயம்தான் நிலமாக இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், வார்த்தை விதையாக இருக்கிறது, நான் நிலமா இருக்கிறேன், நீங்க தான் நிலம். இது புரிஞ்சா ரொம்ப நலம். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை விதை, நானே நிலம். அப்போ ஒன்றும் கிடையாது, விதைய நிறைய கொடுத்துருக்கிறார். இதில் இருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களும் இதில் இருக்கிற எல்லா வசனங்களும் எதுவா இருக்குது? விதையாக இருக்கிறது. இப்போ உங்களுக்கு என்ன வேணும் உங்க வாழ்க்கையில? சுகம் வேண்டுமா?
ஆரோக்கியம், நிம்மதி, விடுதலை, வெற்றி, பெருக்கம், என்ன வேணும், என்ன வேணாலும் லைஃப்பில் கிடைக்கும். அன்றைக்கி அதான் நான் பேசினேன். வாழ்க்கைக்கு நீங்கள் அடிமைகள் அல்ல, வாழ்க்கையை நீங்கள் ஆளும்படியாக தேவன் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை பெறுகிறவர்கள் இந்த பூமியிலே ராஜாக்களை போல ஆண்டு கொள்வார்கள் என்பதுதான் சத்தியமாக இருக்கிறது. அவர்கள் ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. எல்லாம் சொல்லுங்க, நான் சூழ்நிலைகளுக்கு கைதி அல்ல, எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படி அவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ பாருங்க, தெய்வீக ஆளுகைகள் நமக்கு அவர் கொடுக்கிறார். எப்படி அப்படி இது நடக்குது அப்படின்னு சொன்னால், வேத வசனங்கள் விதைகளை போல் இருக்கிறது. என்ன வேண்டுமோ, எப்படி எனக்கு ஆப்பிள் வேணா ஆப்பிள் விதை போடுறணும், மாமரம் வேணா மா விதையை போடுறணும், அதுபோல வேத வசனத்தில் இருக்கிற விதைகள், செழிப்பின் சத்தியங்கள், விசுவாசத்தின் வார்த்தைகள், சுகத்தின் வார்த்தைகள், இப்படி கத்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நல்ல வார்த்தைகளையும் எடுத்து உங்கள் இருதயத்திலே விதைப்பதின் மூலம் அதை உங்கள் வாழ்க்கையில் பலனாக பார்க்க முடியும். ஆமென். ஆனால் இருதயத்தில் வசனம் என்ன பண்ணப்படுகிறதா, விதைக்கப்படுகிறதா? எப்படி விதைக்கப்படுகிறது? இப்போது நான் பேசி கொண்டிருக்கிறேன், இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது என்ன நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. காதால் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. கேட்டுகிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம், கொஞ்சம் நிலங்கள் வந்து உட்கார்ந்துருக்குது. நான் ஒரு விவசாயி மாதிரி என்ன தலை பார்க்கலப்பா கெட்டலை, இதிலிருந்து எடுத்து நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன், அப்படியே தூவிக்கிட்டே இருக்கிறேன். லைஃப் மாறிடுச்சுங்க. அங்கே எப்படி மாறிச்சு? இந்த விதையை தூக்கி இருதயத்தில் வீசின உடனே அது முளைச்சி வாழ்க்கை மாறி இருக்குது. அல்லேலூயா. இதில் ஒன்றும் நான் ஒன்றுமே இல்லை. நான் ஒரு வெறும் விவசாயி தான். ஆனால் வேலை செய்கிறது வல்லமையுள்ள ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் தான் ஜனங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறது. அப்போ பாருங்கள், சரி இந்த நேரத்தில் இப்போ நான் விதைச்சிட்டேன், நீங்கள் அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, அது ஒரு விதத்தில் பலன் அளிக்க ஆரம்பிக்கும். ஆனால் இங்கே இருந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? என்னை கூடயே கூட்டு போக முடியாது இல்லையா? அப்படியே வந்தாலும் யாராவது ஒருத்தர் கூட தான் வர முடியும். ஒரே நேரத்தில் எல்லாரு கூட நான் அப்படி இருக்கிறது அதுக்கு சாத்தியமே கிடையாது. அப்போ என்ன பண்ணும், இந்த விதை அடங்கிய பேக்கேஜ் ஒவ்வொருத்தர் கையிலையும் இருக்குது, வச்சுருக்கீங்களா? இதை எடுத்து வாசித்து இதில் சொல்லியிருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் எடுத்து, இதுதான் நான் எப்படி பேசி உங்கள் இருதயத்தில் விதைக்க முடியுமோ அதுபோல நீங்கள் உங்கள் வாயிலை சொல்வதன் மூலமும் உங்கள் இருதயத்தில் நீங்கள் விதைக்க முடியும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் சொல்வது என் வாழ்விலே விதைக்கும் காரியமாக இருக்கிறது. அப்போ நீங்கள் கடவுளுடைய வார்த்தை எடுத்து நீங்கள் பேசும்போது கூட உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் விவசாயி. விவசாயி நீங்க தான். அது யோசித்து பாருங்க, வசனம் தேவனுடைய வார்த்தை. விவசாயி யாரு? நீங்க தான். நிலம் யாரு? நீங்க தான். அப்ப வார்த்தை எடுத்து எவ்வளவு வேணுமோ அவ்வளவு விதைச்சுக்கலாம், எவ்வளவு அறுக்கணுமோ அவ்வளவு அறுத்துக்கலாம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் எந்த பலனும் இல்லாததுக்கு காரணம், அவர்கள் வாழ்க்கையில் விதைப்பு என்கிற ஒரு காரியம் நடைபெறுகிறதே இல்லை. விதைப்பு என்கிற ஒன்று நடந்தாதான் அறுவடைங்கிற ஒன்று என்ன பண்ண முடியும், வர முடியும். பாருங்க, சிலர் பாருங்க, வேத வசனங்கள் தங்கள் இருதயங்களில் விதைக்கப்படுவதற்கு முயற்சியே தங்கள் வாழ்க்கையில் பெருசாக எடுக்கிறதே கிடையாது. சண்டே அவங்க வர்றதே பெரிய ஒரு காரியம் போல இருக்குது. இது வெறும் சண்டே காரியம் கிடையாது. சண்டேங்கிறது நான் ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி பண்ணுறேன், அவ்வளோதான். சண்டேங்கிறது என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? சண்டேல கொஞ்சம் சில விஷயம் இப்படி இப்படி பண்ணலாங்கிறது சொல்லலாம். ஆனால் மற்ற நாட்களில் போய் வேத வசனங்களை தியானிப்பது, வேத வசனங்களை கேட்பது, அது உங்கள் இருதயங்களுக்குள்ளே செல்வதற்கு நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கும் பட்சத்தில் தான் அது ரொம்ப ஆழமாக என்ன பண்ண ஆரம்பிக்கும், வேலை செய்ய ஆரம்பிக்குமா. ஏன்னா அங்கே போட்டிருக்குது, வசனத்தை போட்ட உடனே இன்னொருத்த வந்து அதை எடுக்கலாமான்னு வரானா? ஏன்னா நீங்கள் நம்புகிறீங்களோ இல்லையோ, அவன் ரொம்ப நம்புகிறான் அது வல்லமை உள்ளது அப்படின்ட்டு. இல்லைன்னா ஏன் எடுக்க வரான்? பொல்லாதவன் வந்து அதை எடுக்க வருகிறான்னு போட்டிருக்குது. ஏன்னா பொல்லாதவனுக்கு தெரியுது இது நல்லது அப்படின்ட்டு. இந்த வசனம் மட்டும் உள்ளே போயிட்டுனா இவன் வாழ்க்கையில் உருப்பிட்டுருவாங்கிறது அதுக்கு நல்லா தெரியுது. சில நாடுகளில் வேதாகமம் கொண்டு போகக்கூடாதுன்னு தடெல்லாம் பண்ணுறாங்களாம்.
ஏன்னு கேட்டால் அது சாதாரண புக்குங்க, அது ஒன்றுமே கிடையாதுங்க, அதனால் நாங்கள் அனுமதிக்கிறலன்ட்டு. சாதா புக்குன்னா நீ ஏன் தடை விதிக்க? நீ தடை விக்கிறதுலேருந்தே ஒன்று தெரியுது, இது வல்லமையான புத்தகம், இது வாழ்க்கையை மாற்றிவிடும் அப்படிங்கிறது. விளங்குதுங்களா, புரியுதுங்களா? அறுவடையே இல்லைங்க அப்படின்னா விதைச்சிருக்கீங்களான்னு பாருங்கள். ஏன்னா விதைப்பு என்கிற ஒன்று நடந்தால் கட்டாயமாக கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அறுவடைங்கிறது ஒன்று உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. வாழ்க்கையை வந்து ஏதோ அது பாட்டுக்கு போகணும்னு விட்டுறக்கூடாது. சிலர் தங்கள் வாழ்வு என்கிற நிலத்தை அவ்விதமாகத்தான் அவர்கள் விட்டிருக்கிறார்கள், ஒன்றும் விதைத்ததே கிடையாது. நீதிமொழிகள் 24 பலனே இல்லைங்கிறாங்க. அதை எப்படி பலனே இல்லாமல் இருக்க முடியும்? பலன் கட்டாயமாக வரும். பலன் அளிக்கும் வழிகளைத்தான் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், பேசிக்கிட்டே இருக்கிறோம். பலனை நீங்கள் விரும்புகிற அளவுக்கு, விரும்புகிற அளவுக்கு கொண்டு வர முடியும். நீதிமொழிகள் 24:30 பாருங்கள். சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். பாருங்கள், அவனுக்கு கூட வயல்லாம் இருக்குது. சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். வயலும் வச்சுருக்கான், திராட்சை தோட்டமும் வச்சுருக்கான். ஒரு ஆள் அப்படியே அந்த வழியாக போகிறார். அவர் தான் இதை எழுதுகிறார். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாக இருந்தது. வயல் இருக்குது, திராட்சை தோட்டம் இருக்குது, ஆனால் எப்படி இருக்குதா? அது முள்ளுக்காடாக இருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சோரி மூடினது, அதன் சுவர் இடிந்து கிடந்தது. பாருங்கள், வயல் இருக்குது, அதில் ஒரு வெள்ளாமையும் கிடையாது, ஒரு விவசாயமும் கிடையாது, ஒரு ப்ரொடெக்ஷனும் கிடையாது, சும்மா பாட்டு கிடக்கு. என்ன சொல்ல வர்றாரு? நிலம் உங்களிடம் இருக்கிறது, இந்த நிலத்தில் நீங்கள் ஒன்றுமே செய்யாட்டா கூட சில காரியம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். தன்னால் முள் வளரும், தன்னால் மெயின்டைன் பண்ணாட்டினா சோறு தன்னால் இடியும். சில சொல்கிறாங்க, நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணேன், என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு? ஒன்றுமே பண்ணாட்டா கூட சில மேட்டரில் வாழ்க்கையில் நடக்குதுங்க. ஒன்றும் இல்லை, வண்டியை நீங்கள் ஓட்டாமல் கையை மட்டும் எடுத்துருங்களாம் பார்ப்போம். நீங்கள் போய் இடிக்க வேண்டாம், நீங்கள் கையை எடுத்தாலே போதும், அது தன்னால் அது வேலையை அது என்ன பண்ணிவிடும், பார்த்துட்டோம். லைஃப்பும் அப்படி தான் பாருங்கள். நிறைய நேரத்தில் பாருங்கள், நாம் வந்து வாழ்க்கையின் காரியங்களை குறித்து பொறுப்பே இருக்காமல், ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணாமல் இருக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா, சும்மா ஏனாதானன்னு போயிடுது, எக்கத்தக்கமாக போயிடுது வாழ்க்கை. அப்படி கிடையாது. கடவுள் எனக்கு நல்ல நிலமாகிய இருதயத்தை கொடுத்துருக்கிறார். நான் கடவுளுடைய வார்த்தையை என் இருதயத்தில் என்ன பண்ண போகிறேன், விதைக்க போகிறேன். ஒவ்வொரு நாளும் தைரியத்தையும் விசுவாசத்தையும் நமக்கு வரவிக்கக்கூடிய ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை என் இருதயமாகிய நிலத்தில் நான் விதைத்து கொண்டே இருந்தால் அங்கே முட்செடி இருக்காது, காஞ்சோறு இருக்காது. அதுக்கு பதிலாக வேற ஒன்று இருக்கும் பாருங்கள். வேற என்ன இருக்கும்? ஏசாயா கடவுளுடைய வார்த்தை விதை என்பதை இங்கும் அதை தான் சொல்லுது. ஏசாயா 55:10 பாருங்க. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளையை கிளப்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. அதாவது மலை இந்த பூமிக்கு வரும்போது ஒரு நம்பிக்கை உண்டாக ஆரம்பிக்குது இல்லையா. மலை பொழியும் போது என்ன நடக்குது? அப்படியே உள்ளுக்குள்ளே கிடக்கிற விதை, உள்ளுக்குள்ளே காஞ்சி போயிருக்கிற பல இது உள்ளே வந்தோடனே அது கிளம்பிடுது வெளியில். திடீர்னு பச்சையாக மாறிடுது, திடீர்னு முளைக்குது, விவசாயம் உண்டாகுது, வாழ்வு உண்டாகிறது, ஆகாரம் உண்டாகுது, எல்லாம் வருது. எப்படி வானத்திலிருந்து இறங்குகிற மலை ஒரு செழுமையான வாழ்வை மனிதனுக்கு ஏற்படுத்துகிறதோ அப்படியே, 11 பாருங்க, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். கடவுளுடைய வசனம் வந்து மலைக்கு ஒப்பாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிற காரியத்தை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கடவுளுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குதுன்னா, மலை மாதிரி வாழ்க்கைக்குள்ளே வந்து நுழைஞ்சி என்ன பண்ண ஆரம்பிக்குதுன்னா, முளையை கிளப்பி ஒரு விளைச்சலை அது என்ன பண்ண ஆரம்பிக்குது, உண்டாக்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த மாதிரி விளைச்சல் வந்த பிறகு என்ன நடக்க ஆரம்பிக்குதா பாருங்க, 12:13, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம்
கை கொட்டும். கவனிங்க, முச்செடிக்கு பதிலாக தேவதாரு வெளிச்சம் முளைக்கும், காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். அப்போ ஒரு நிலத்தை பார்த்தோம், அதுல வெறும் முள்ளும் முள்ளா இருந்தது, காஞ்சோரியா இருந்தது. ஆனா இந்த நிலத்துல எப்படி இருக்குது? முச்செடிக்கு பதிலா இங்க என்ன இருக்குது? தேவதாரு விருட்சம், அப்புறம் மிருது செடி. அவங்க ஊர் மரமா நிறைய போட்டிருக்குது. நமக்கு புரிதமா இருந்தா முள்ளும் கல்லும் முளைச்சிருந்த இடத்துல தேக்கும் தென்னையுமா மாறிடுச்சு. நம்ம ஊர்ல போடுறதா இருந்தா அப்படிதான் போட்டிருக்கு. அது என்ன தேவதாரு விருட்சம், அது என்னன்னு தெரியல எனக்கு. சிடார் ட்ரீ அப்படின்ட்டுலாம் ஒன்று சொல்கிறாங்க. சிடார் ட்ரீனா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேதுரு மரம். பைபிளில் போட்டுக்கலாம், நீதிமான் பனையை போல் செழித்து கேதுரு போல் வளருவான் அப்படின்னு போட்டிருக்குது. அந்த மரம்லாம் இங்கே இல்லை பாருங்கள். அங்கே லிபனோன்கிற ஒரு இடத்துல அது ரொம்ப பெருசாக என்ன பண்ணும், வளரும், ரொம்ப உயரமாக இருக்கும், ரொம்ப ஆண்டு காலம் இருக்கும். தேவாலயம் பட்ட மற்றும் பெரிய உயர்தரமான கட்டுமான பணிகளுக்கு அந்த மரத்தை தான் என்ன பண்ணான், உபயோகப்படுத்தினான். நம்ம மினிஸ்ட்ரி பேர் கூட லாஃப்டி ஷெடார் மினிஸ்ட்ரி தான். அப்படிதான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். நம்முடைய ட்ரஸ்ட் மினிஸ்ட்ரியுடைய ட்ரஸ்ட் நேம் என்னென்னா லாஃப்டி ஷெடார் மினிஸ்ட்ரிஸ் தான். ஏன்னா ஒரு கேதுரு மரம் எப்படி விருட்சமாக வளர்ந்து பெரிதாக மாறுதோ, சின்னதாக ஆரம்பிக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும், ஆண்டாண்டு காலம் இருக்கும். அது மாதிரி தான் நம் கனவுகளும் திட்டங்களும். ஹல்லேலூயா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதை ஒரு விஷுவல் மாதிரி ஆண்டவர் கொடுத்தார். அதனால தான் அந்த நேம் அப்படி வச்சோம், லாஃப்டி ஷெடார் மினிஸ்ட்ரி, உன்னத கேதுரு ஊழியங்கள் அப்படின்னு பேர் வச்சோம். பாருங்கள், நிறைய பேர் தெரியாது நம்ம வந்து பேரையே சொல்றதுக்காக இருக்கிறோம். அது அது பாட்டுக்கு பார்த்துக்கும். அது அர்த்தம் வந்து இதுதான் பாருங்க. அந்த மாதிரி மரங்கள்லாம் இங்கே நம்ம பார்க்கறது கிடையாது. ஷெடார் ட்ரீஸ்லாம் நமக்கு தெரியாது. கேதுரு மரங்கள்லாம் அது என்ன அப்படின்னு போட்டிருக்கோம். பனை மரம் நிறைய என்ன பண்ணியிருப்போம், பார்த்துருப்போம். அப்போ முச்செடி முள்ளும் கல்லுமா இருக்குது. சிலருடைய வாழ்க்கை வந்து லிட்டரலாக எப்படி தான் இருக்குது, ஒரே முள்ளாத்தான் இருக்குது, ஒன்றுமே வந்து முளைக்காம ஒரே காஞ்ச நிலையில் இருக்குது. அப்போ இங்கே வேதவசனம் என்ன சொல்லுது, கடவுளுடைய வார்த்தை அங்கே வந்தால் முச்செடிக்கு பதிலாக தேக்கும் தென்னையும் முளைக்கும் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், முள் இல்லை, இனி தேக்கும் தென்னையும் சந்தனமும். வேறு என்ன மரம்லாம் சொல்ல போகிறீங்க? ரோஸ் வுட்டு, தீக்குட்டா, எல்லா விட்டும் உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை, எல்லாம் குட்டாக இருக்கும், அதான் விட்டு. எல்லாம் சொல்லுங்கள், முள் கிடையாது. அப்போ ஆனால் அவன் வயல் நிலத்தில் முள்ளாக இருந்தது, வயல் இருந்தது, ஆனால் அங்கே என்ன தான் முளைச்சிச்சு, முள் தான் இருந்தது. திராட்சை தோட்டம் இருந்தது, அதுக்கு வேலியே இல்லை. அப்போ அந்த மாதிரி லைஃப் இருக்குது. ஆனால் இப்போ கடலுடைய வசனம்ங்கிறது விதை மாதிரி இருக்குது பாருங்க. அது உயிர்தயத்துக்குள் வரும் பொழுது இதுவரை தோல்வியாக பிறப்பிச்சுக்கிட்டே இருக்கிற வாழ்க்கை இப்போ திடீர்னு வெற்றியாக பிறக்க ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. அதான் அதான் அதுதான் அது சொல்லுது. இதுவரை நம்பிக்கையே இல்லாமல் இருப்பீங்க, இப்போ உள்ள வார்த்தை வந்தோடனே நம்பிக்கை வர ஆரம்பிச்சிடும். இதுவரை பயந்துக்கிட்டே இருப்பீங்க, இப்போ உங்களுக்கு தைரியம் உண்டாக ஆரம்பிச்சிடும். இதுவரை கவலையிலே இருதயம் பழகிருக்கும், இப்போ சந்தோஷத்தில் அந்த இருதயம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், மாற ஆரம்பிச்சிடும். இருதயம் சரியான காரியங்களை விளைவிக்கிற நிலமாக மாறிவிடும். வேதம் சொல்லுகிறது, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷ சாலையிலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். அப்போ பாருங்க, வாழ்க்கையை கூட இந்த விதைப்பின் அறுப்பின் இந்த பிரமாணத்தின் மூலம் மாற்றி அமைக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் விளைச்சலே இல்லை, அறுவடையே இல்லை, பெருக்கமே இல்லைன்னு பார்த்தா வேத வசனங்கள் அவருடைய வாழ்விலே விதைக்கப்பட்டதே கிடையாது. பாருங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஆண்டாண்டு காலம் கிறிஸ்தவங்க தான் நாங்கள், பரம்பரை கிறிஸ்தவங்கம்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள ஒன்றுமே அவ்வளோவா போயிருக்காது. ஆனால் கடவுளுடைய வார்த்தை மெய்யாகவே உள்ளே வரும்பொழுது அது வரைக்கும் இல்லாத பலனை வேத வசனம் கொண்டு வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், வசனம் என்பது விதையாக இருக்கிறது, உள்ளம் என்பது நிலமாக இருக்கிறது. வார்த்தையை விதைத்து வாழ்வை அறுவடை செய்யலாம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், வசனத்தை விதைத்தால் வாழ்வு அறுவடையாக வரும். அப்போ வாழ்வு எவ்வளவு அறுவடையாக வரணுங்கிறத வசனம் விதைக்கப்படுவதன் மூலம் தான் என்ன பண்ணப்படுகிறது, தீர்மானிக்கப்படுகிறது. பாருங்கள், அப்போ கடவுளுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் ஒரு நீங்களே விதைச்சிக்க முடியும் அப்படிங்கிறது தான் காரியம். நீங்கள் விதைக்க முடியுமா? விதைக்க முடியும். எப்படி விதைக்க முடியும்? வேத வசனங்களை வாசிப்பதன் மூலம், வேத வசனங்களை கேட்பதன் மூலம், வேத வசனங்களின் நம்பிக்கையோடு பேசுவதன் மூலம் உங்கள் இருதயத்தில் என்ன பண்ணுறீங்க, விதைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. கொஞ்ச நாள் இது இது வரைக்கும்
அந்த மாதிரிலாம் பெருசாக இல்லைன்னா அதை செய்ய ஆரம்பித்தாலே போதும். லேசாக ஸ்டார்ட் பண்ணி அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது விழுந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், பிரசங்கியில் இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். பிரசங்கி 11:1, உன் ஆகாரத்தை, அதாவது உன்னுடைய விதையை, அதை தான் அப்படி வருது, ஆகாரத்தை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்குது, உன் ஆகாரத்தை அதாவது விதையை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. மேகங்கள் நிறைந்திருந்தால் மலையை பூமியின் மேல் பொழியும். மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்துலையே மரம் கிடக்கும். நிறைய நேரத்தில் விழுந்த இடத்துலே கிடக்காதீங்க, எழும்புங்கன்னு ஏன் சொல்கிறோம், ஏன்னா நீங்கள் மரம் கிடையாது, நீங்கள் மனிதர்கள், உங்களால் மீண்டும் எழும்ப முடியும். மரம் தான் விழுந்த இடத்துல கிடக்கும், ஆனால் மனிதர்கள் விழுந்த இடத்துலேருந்து மறுபடியும் எழும்ப முடியும். ஆனால் நிறைய பேருக்கு இது புரியலை, நிறைய பேர் இதை நம்பவும் இல்லை, அப்படியே விழுந்து கிடப்பாங்க. அப்போயிடுச்சுங்க, இனிமே அவ்வளோந்தாங்க, இனிமே இனிமே ஒன்றும் கிடையாதுங்க, எல்லாம் ஏமாற்றி போட்டாங்க, எல்லாம் நஷ்டமாகி போச்சு, எல்லாம் இப்படி ஆகி போச்சுன்னு அங்கேயே கிடக்கிறது. பைபிளில் போட்டிருக்குது மரம் தான் அங்கேயே கிடக்கும். மனுஷங்கிறதுக்கு அடையாளமே மறுபடியும் எழும்புறது தான். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் மறுபடியும் எழும்புவான். அல்லேலூயா. நாம் மரம் அல்ல அப்படியே கிடப்பதற்கு, நாம் மனிதர்கள், நம்மளால் மறுபடியும் எழும்ப முடியும். ஆமேன். ஆமாம், அதான் உண்மை, அதான் சத்தியம். பாருங்க, 4, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். அப்போ எதை பற்றி பேசிட்டே இருக்கிறாரு, விதைக்கிறத பற்றி பேசுகிறாரு. 6வது வசனம் பாருங்க, காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கைகளை நெகிழ விடாதே. காலையிலே விதைக்கிற வேலையை ஆரம்பிச்சேன்னா சாயங்காலம் அறுவடை கன்ஃபார்ம். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு விதைச்சதை ஒருவேளை இன்னைக்கே நாம் அறுக்காமல் இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு விதைக்கும் ஏற்ற ஒரு வளரும் காலம் இருக்கிறது. புல் போட்டால் எத்தனை நாளில் முளைக்கும், 2-3 நாள்லேயே அந்த புல்லெலாம் நீங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் நெல் போட்டிருந்தீங்கன்னா என்ன ஆகும், ஒரு 4 மாதம் ஆகும். 4 மாதமா? 4 மாதம். வாழை போட்டிங்கன்னா 8 மாதம் 10 மாதம் ஆகும். தென்னை போட்டிங்கன்னா ஒரு 4-5 வருஷம் ஆகும். ஒவ்வொரு விதைக்கும் வளர்ச்சிக்கான ஒரு காலமும் பருவமும் கட்டாயமாக இருக்குது. ஆனால் நீ என்ன பண்ணிட்டுனா காலையிலே விதைய விதை அப்படின்னு போட்டிருக்குது. ஒன்றும் இல்லைங்க, லைஃப்பை சுலபமாக்கிக்கணும்னா ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை உங்கள் வாழ்விலே விதைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் விதைக்கும் பழக்கம் இருக்கிற ஒவ்வொரு ஒருவனுக்கு கொஞ்ச நாள் ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் அறுவடை சீசன் ஒன்று வரும் பாருங்க. இங்கே அறுத்துட்டு இருக்கும்போதே அங்கே விளைச்சின்னு கேட்பீங்க, இங்கே அறுத்துட்டு இருக்கும்போதே அங்கே அது விளைஞ்சிட்டு அப்படிம்பாங்க, இங்கே நன்மை எடுத்துட்டு இருக்கும்போதே இன்னொரு நன்மை வர ஆரம்பிக்கும், அறுத்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அங்கே விளைஞ்சி ரெடியாக நிற்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நாள் உங்களுக்கு வந்துடும். அல்லேலூயா. அப்படி தான் விவசாயாலலாம் அதை ஒரு தீர்க்க தரிசனமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அறுத்த திராட்சை கொலைகளை கொண்டு ஆலையிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அடுத்தால விளைஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு இருப்பாங்களாம். ஒன்றும் இல்லை, சுற்றி நின்று அறுவடை தாக்கு தாக்குன்னு உங்களை தாக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, விதைப்பு எல்லாம் சொல்லுங்கள், விதைப்பு அறுப்பு கடவுளை தான் வச்சிருக்கிறார். ஒன்றும் கவலைப்படாதப்பா, நான் உனக்கு உதவி செய்கிறேன். நான் உனக்கு எவ்விதத்தில் உதவி செய்ய முடியும் அப்படின்னா, விதையை நான் உனக்கு தருகிறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. கடவுள் எப்படி உங்களுக்கு உதவி செய்யணும், சாப்பாடை கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு அப்படியே தூங்கிடுவீங்க. அடுத்த நாள் எலும்பி என்ன கேட்பீங்க, ஆண்டவரே சாப்பாடு வச்சுருக்கீங்களா அப்படிம்பீங்க. அத்தனை நாளும் கொடுப்பாரு, சாப்பிட்டே தூங்கிடுவீங்க. ஆனால் கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, எல்லாம் ரைட்டுப்பா, டெய்லி சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி தூங்கி எழுந்துட்டே இருந்தால் என்ன அர்த்தம், விதையை தரேன், கொண்டோம் என்ன பண்ணு, கொஞ்சம் விதை அப்படிங்கிறாரு. ஏன்னா விதைச்சேன்னா உனக்கு மட்டுமல்ல உன் சந்ததிக்கே அது ஒரு பெரிய அறுவடைகளாக மாற ஆரம்பித்து விடும். அல்லேலூயா. அதனால தான் ஒருத்தன் பசியாக இருந்தால் அவனுக்கு வந்து மீன் பொறிச்சு கொடுக்கறதுக்கு பதிலாக மீன் பிடிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடு. ஏன்னா அடுத்தால பசிக்கும் போது உன்னை கேட்க மாட்டான், அவனே பிடிச்சி சாப்பிட்டுக்கிடுவான். அல்லேலூயா. அதனால தான் இங்கே நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அது இதுன்னு என்னமோ பண்ணுறதில்ல, ஒரு சில ஹெல்ப் பண்ணுவோம், அது ரொம்ப தேவையான நேரத்தில் தான் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் மேலே எனக்கு நல்லா தெரியும், என்னத்தை தான் காசை கொடுத்து என்னத்தை தான் உதவி செஞ்சாலும் வசனத்தின் வெளிப்பாடுன்னு ஒன்று வரலன்னா அங்கேயே தான் இருப்பாங்க. அது என்றைக்கு வந்ததோ அன்றைக்கே அவங்க எழுமி நின்று காரியங்களை பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. சிலருக்கு பாருங்கள், சிலர் உதவி செய்வாங்க, உதவி வாங்கி வாங்கி போட்டுகிட்டே இருக்குமே தவிர ஒன்றுமே நடக்காது, அது வேலை செய்யாது. நான் அதனால தான் காசே இல்லைன்னா ஒரு கேசட்டை கொடுப்போம், போய் கேளுங்க அப்படின்ட்டு.
அதான் பெரிய உதவி. எனக்கு நல்லா தெரியும், 5000 ரூபா கொடுக்கறத விட 5 மெசேஜை கொடுத்துட்டாலே போதும், அவன் 5000 என்ன அதை வச்சு எத்தனையோ லட்சங்களை அவனால் உருவாக்க முடியும். அல்லேலூயா. அதான் பண்ணுவேன் நான். இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்ஸ் அங்கங்கே போகும்போது ரொம்ப கஷ்டமான நிலை இருப்பாங்க. சிலருக்கு பண்ணுறோம், நேற்றைக்கு கூட ஒரு கிராமங்களில் போனவங்க சிலருக்கு உதவி செய்தோம், சிலருக்கு ஹெல்ப் பண்ணோம், அதெல்லாம் பண்ணுறோம். அதாவது முதல்ல சாப்பாடு போட்டுருவோம், ஏன்னா பசி மயக்கத்தில் இருக்கணும் போய் பிரச்சனை பண்ண முடியாது இல்லையா. இப்போ என்ன சொன்னீங்க அப்படிமா, அதனால் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு என்ன பண்ணுறது, இங்கே சாப்பாடு உப்பாடு போட்டு அதுவும் தூங்குற அளவு போட்டுறக்கூடாது, அடுத்தால உண்ட மயக்கம் வந்துடும். இதெல்லாம் ஒரு விஷயம், ஒரு கலைங்க. இந்த மயக்கத்துலேருந்து அவர் அந்த மயக்கத்துக்கு போயிடுவார், புரியுதா உங்களுக்கு. கரெக்டாக உதவிகளை கூட கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும், பண்ணால் கரெக்டாக அப்புறம் உட்காந்து கேட்டு அப்புறம் இதை இதாகிடும் செய்கிறோம். சின்ன சின்ன உதவிகள் நம்ம செய்யலாம், ஆனால் எல்லாத்துக்கும் மேலே வேத வசனம் வந்து ஒரு மனுஷனுக்குள்ளே போயிடுச்சுன்னா பெரிய உதவியாக அதை அவனுக்கு செய்ய ஆரம்பிக்கும். அதனால தான் சுவிசேஷத்தை நாம் மனிதர்களுக்கு கொடுக்கும்படி இயேசுவினால் நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம். வெறும் வந்து உதவிகளை மட்டும் அல்ல, வெறும் வந்து ஏதோ ஹெல்ப் மட்டும் ஏதோ பண்ணிட்டு போயிடணுங்கிறது கிடையாது. ஹெல்ப் மட்டும் பண்ணோன்னா எப்பவும் ஹெல்ப் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வேத வசனங்களை கொடுத்தீர்கள் என்றால், சுவிசேஷத்தை கொடுத்தீர்கள் என்றால் அது அவர்களுடைய வாழ்க்கையே மாற்ற ஆரம்பித்துவிடும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், காலையிலே விதைய விதை மாலையில் உன் கையை நெகிழ விடாதுன்னு அர்த்தம். இந்த விதைப்பில் மட்டும் நீ பழகிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் நீ விதைச்சி 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 பண்ணிக்கிட்டே இருப்ப. ஒரு நாள் விதைக்கும் பொழுது சில நேரத்தில் இந்த விதைக்கும் அந்த அனுபவங்கள் சிலருக்கு கடினமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஐயோ என்ன அப்படியே போட்டே இருக்குமே, ஒன்றுமே நடக்க மாட்டேங்க, கேட்டுக்கிட்டே இருக்கிறோமே. பாருங்கள், நான் சில வருஷங்களுக்கு முன்பாக சில சீடிஸை போட்டு அப்படியே உட்காந்துட்டே இருப்பேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா வாழ்க்கையில் வேறு ஒன்றுமே கிடையாது, எல்லாம் எம்டி, எல்லாம் ஜீரோ. ஆனால் வசனங்களை மட்டும் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன், கேட்டுக்கிட்டே இருக்க 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 அது உள்ளே போக 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 என்ன பண்ணுச்சுன்னா, அது சும்மா வந்து நம்மளை இருக்க விடாது. பாருங்கள், வார்த்தை உள்ளே போச்சுன்னா வேலையை அது காட்டும், அது சில விஷயத்தை என்ன பண்ண ஆரம்பிக்கும், செய்ய ஆரம்பிக்கும். என்ன ஆச்சு, நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொண்டு வந்து ஒரு செயல்கள் செய்ய அது நம்மை தூண்டுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், எப்படி வாழ்க்கையின் காரியங்களை நான் மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு சொன்னால், கடவுள் ஒரு அற்புதமான பிரமாணங்களை கொடுத்துருக்கிறார், விதைப்பும் மறுப்பும். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மனிதனுக்கு விதையை கொடுக்குறார். எல்லாம் சொல்லுங்கள், விதையை கொடுக்குறார். எல்லாம் சொல்லுங்கள், வசனம் விதையாக இருக்கிறது. அப்போது ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இதை கொஞ்சம் கேட்டுக்கிட்டே உள்ளே இது பண்ணிகிட்டே போட்டுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிக்குன்னா கட கட கடன்னு வளரும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பெரிய அறுவடைகள் உங்கள் வாழ்க்கையில் இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை நீ காண்பாய், பலனை காண்பாய். அப்போ விதைப்பு என்கிற ஒரு காரியத்துக்குள்ளே நாம் இறங்கிறது நம்பிக்கையான வழியாக இருக்கிறது. ஏன்னா விதைப்புன்னு ஒன்று இருந்தால் அறுவடன் ஒன்று நிச்சயமாக இருக்கிறது. அல்லேலூயா. யாரும் எந்த ஒரு மனிதனும் தன் வாழ்வை இதன் அடிப்படையில் கட்டி எழுப்ப முடியும் பாருங்கள். நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள். சரி, முதலாவது என்ன சொன்னேன், இந்த பணம் என்பது ஒரு சாரி வசனம் என்பது ஒரு விதை அப்படின்னு இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா. வேதாகமத்தில் எதையெல்லாம் விதைன்னு சொல்லியிருக்குன்னு கொஞ்சம் காட்டுறேன். முதல்ல பணம் சாரி முதல்ல வசனம் ஒரு விதை அப்படின்னு நான் உங்களுக்கு காண்பித்தேன். அந்த வசனம் என்கிற விதையை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே விதைப்பதின் மூலம் வசனத்தை விதைத்து வாழ்வை நீங்கள் என்ன பண்ண முடியும், அறுவடையாக பெற முடியும். அதனால தான் இந்த கேசட்ஸ் கேட்குறது, இந்த மாதிரி ஒழுங்காக வந்து சத்தியங்களை கேட்பதெல்லாம் ரொம்ப அவசியம். ரொம்ப தூரத்துலேருந்து பஸ் பிடிச்சி கார் பிடிச்சி பிரயாசப்பட்டுலாம் வந்து கேட்குறோம். ஆரம்பத்தில் நான் வேறு ஒன்றும் பெருசாக செய்யலை, இது தான் பண்ணோம். சில வருஷங்களுக்கு முன்பாக இதை நான் செஞ்சது எனக்கு ஞாபகம் இருக்குது, இப்பவும் அதான் செஞ்சிட்ருக்கிறேன். ஆனால் இதை செய்ய செய்ய என்ன ஆகுதுன்னா, அறுவடை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது. அல்லேலூயா. எங்கே பார்த்தாலும் அறுவடையாக இருக்குது. திடீர்னு பார்த்தா யூடியூப்ஸ் பார்த்து ஃபோன் பண்ணுவாங்க, திடீர்னு பார்த்தா யாரோ கேசட் கேட்டு ஃபோன் பண்ணுவாங்க, யாரோ புக் படிச்சுன்னு ஃபோன் பண்ணுவாங்க, எங்கெல்லாமோ இருந்து இதெல்லாமோ வரும். ஏன்னா ஒரு காலத்தில் கேட்கிற நாளாக இருந்தது, பின்பு அந்த கேட்கிறதே ஒரு விதை, அதுக்கப்புறம் கேட்டதை நம்பிக்கையோடு ஒரு செயல்படுறோம் பாருங்கள், அந்த செயல் ஒரு விதை. புரியுதா உங்களுக்கு. விதைங்கிறது வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களும் விதை போல இருக்கிறது. இதெல்லாம் நடக்கும் பொழுது பெரிய அறுவடைகள் நிச்சயமாக வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். யாருக்கும் இந்த காரியம் செயல்படும் பாருங்கள். அடுத்தது வேதாகமத்தில் விதை அப்படின்னு சொல்லி எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆண்டவர்
இந்த சிருஷ்டிப்பிலே விதையை பற்றி அவர் பேசினார். ஆனால் இன்னொரு காரியத்தை விதைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க, என்னன்னு காமிக்கிறேன் பாருங்க, வேகமாக பார்க்கலாம். ஒரு ரெண்டு மூணு காரியங்கள் மட்டும் காமிக்கிறேன். ஆதியாகமம் 3வது அதிகாரம், ஆதியாகமம் 3வது அதிகாரம், மனிதன் பாவம் செய்து தேவனை விட்டு அவன் போய் அவன் வந்து விலகும் ஒரு முடிவை அவன் எடுக்கிறான். அதான் பாவம், வேற ஒன்றுமே கிடையாது. தேவனை விட்டு விலகி இருக்கும் ஒரு நிலை, பரிசுத்தம்னா வேற ஒன்றும் இல்லை, தேவனோடு சார்ந்திருக்கும் நிலை. நம்ம என்னமோ நினச்சிக்கிட்டோம், தேவனை சார்ந்திருக்கிறீங்கன்னா நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா, அதான் காரியம், வேற ஒன்றுமே கிடையாது. அப்படி அவன் அவரை விட்டு விலக முடிவெடுக்கும் ஒரு சூழமையில் தேவன் அவனை மீண்டும் ரட்சிப்பதாகவும் மீண்டும் அவனை தூக்கும்படியாகவும் வாக்குறுதிகளை அவனுக்கு என்ன பண்ணுறாரு, கொடுக்குறார். அந்த வாக்குறுதிகளை நாம் படிக்கிறோம் பாருங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அதாவது இங்கு விதை அப்படின்னு எதை சொல்கிறாருன்னா, வித்துன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, வித்துனா என்ன விதை உங்களுக்கு தெரியல, பழைய தமிழ் வார்த்தை வித்து, நல்ல வித்துடா அப்படிமாங்க இல்லையா. உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா போய் வித்துடணும்னு நினச்சிட்டாங்க. நல்ல வித்துனா என்ன, விதை, விதையை தான் அப்படி என்ன பண்ணுறாங்க, ஒரு தமிழ் வார்த்தையில் சொல்லியிருக்கிறாங்க விதை. இப்போ இங்கே வித்து என்று யாரை பற்றி சொல்லியிருக்குன்னா, இயேசுவையே ஒரு விதையாக வேதாகமம் சொல்லுகிறது. அல்லேலூயா. என்ன, ஏன் இயேசுங்கிற விதையை நான் இந்த பூமிக்கு அனுப்புவேன் அப்படின்னு ஏன் தேவன் சொன்னார்? ஏன்னா நிறைய கலப்படம்லாம் வந்துடுச்சு, அதனால் ஒரிஜினல் சீடை அவர் தான் வச்சிருக்கிறாரு. அவர் மறுபடியும் அனுப்பி அந்த சீடை மாதிரியே ஒரிஜினலாக நிறைய உண்டாக்கணும்னு சொல்லி தான் அவரை விதையாக இந்த பூமிக்கு அனுப்பினார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், இயேசு ஒரு விதை பாருங்கள், அதை இயேசுவே சொல்கிறார் பாருங்கள். எல்லாத்தையும் காமிச்சிடுறதான், அவர் அப்படி சொன்னார் நீங்கள் சொல்லவே முடியாது பார்த்தீங்க இல்லையா. யோவான் சுவிசேஷம் பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 21வது வசனம் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 12:21, அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊராகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். அதாவது சில கலிலேயர்கள் வர்றாங்க, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிலிப்பு கிட்ட வந்து சொல்கிறாங்க, நாங்கள் யாரை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், தலைவரை பார்க்கணும், முடியுமா, ஏதாவது அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுப்பீங்களா, இன்றைக்காவது பார்த்துடலாமா அப்படின்னு இயேசுவை பார்க்குறதுக்கு அவங்க சிசிய பிள்ளைகிட்ட என்ன போயிட்டு என்ன கேட்குறாங்க, கேட்குறாங்க பார்க்க விரும்புகிறோம். உடனே பிலிப்பு வந்து அதை அந்திரேயா, அதாவது அடுத்தால் ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, அவர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாரு, அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். நல்லா கவனிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும் வேலையாய் வந்தது. ஐயா பார்க்க ஆள் வந்திருக்காங்க, உங்களை பார்க்க ஆள் வந்திருக்காங்கன்னா இவர் என்ன பேசுகிறாரு, மனுஷகுமாரன் மகிமைப்படும் வேலையாக வந்தது. இல்லையே சம்மந்தமே இல்லாமல் என்னத்தையோ சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்ட்டு இன்னும் பேசுகிறாரு பாருங்க. மெய்யாகவே மெய்யாகவே, நம்மளால் மெய்யாலுமே மெய்யாலுமேன்ட்டாரு டக்குன்னு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். என்னையா இயேசுவை பார்க்க வந்திருக்கேன்னா இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, பெரிய பிரசங்கமே நடக்குது. கோதுமை மணி நிலத்தில் விழப்போதாக்கும், அது முளைக்க போதாக்கும், இப்படிலாம் நிறைய பேசுகிறாங்களே. இயேசுவை பார்க்கணும்னு வந்திருக்காங்கன்னா சரிப்பா வா, இங்கேருந்து வர்றீங்க, என்ன சுகம் சுகம் வேணுமா அப்படின்னு கேட்டு பார்க்கணும். இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த சிச்சுவேஷனில் என்ன பண்ணுறாரு, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இயேசு தன்னைத்தானே என்னன்னு சொல்கிறாரு, விதை என்று அவர் சொல்லுகிறார், கோதுமை மணி என்று சொல்லுகிறார். அவரே அவரை எப்படி தான் அழைக்கிறாரு, நான் ஒரு விதை அப்படிங்கிறாரு. இந்த விதை இன்னும் கொஞ்ச நாளில் மண்ணிலே நிலத்திலே அது விழப்போகிறது. விழுந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு விதை விழுந்தா என்ன ஆகும்,
ஒரு மரமே முளைக்கும், அப்புறம் அதெல்லாம் விழுந்தா என்ன ஆகும், ஒரு விதைக்குள்ள காடே இருக்கு. அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, என்னை பார்க்கணும் பார்க்கணும்னு இவங்க ஆசைப்படுறாங்கல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லி எங்கு பார்த்தாலும் இயேசுவா தெரிய போகுதுன்னு பேசிட்டு இருக்கிறாரு. விளங்குதா? இந்த ஒரே ஏதோ ஒரு ஆள் இருக்குது பார்க்கணும் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை, இந்த கோதுமை மணி விழப்போகுது, அது அறுவடையாக மாறப்போகுது. அப்போ அதனால தான் பாருங்க, இயேசு இந்த பூமிக்கு வரும்போது தேவனுடைய வார்த்தை சொல்லுது ஒரே பேரான குமாரன். அப்படின்னா என்ன, எஸ் தே பிதாவுக்கு எத்தனை குமாரர் இருக்காரு, ஒருத்தர் தான் இருக்காரு. ஆனால் அவர் இந்த பூமிக்கு வந்து மரித்து உயிரோடு எழும்பினதுக்கப்புறம் இப்போ வேதாகமம் சொல்லுகிறது இயேசு முதற் பேரானவர். ஒன்று இப்போ என்னதான் மாறிடுச்சு, முதலால் ஃபஸ்ட்டுன்னு மாறிடுச்சு. அப்போ ஃபஸ்ட்டுனா என்ன அர்த்தம், ரெண்டு மூணு நாளெலாம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அவர் மரிப்பதற்கு முன்பாக ஒரு குமாரன், அவர் மரித்ததுக்கு அப்புறம் இன்றைக்கு பல குமாரர்கள் பல குமார்த்திகள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அதனால தான் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிற மாதிரி இருக்கும், ரொம்ப சம்மந்தம் இருக்குது. இயேசுவை பார்க்க ஆசையாக இருக்கிறோம், ஒன்றும் கவலைப்படாத, நான் அந்த விதை வந்து விதைக்க போடுது, இந்த விதை முளைச்சி வெளியே வந்தால் எங்கு பார்த்தாலும் இயேசுவா தெரிய ஆரம்பிப்பாங்க. அல்லேலூயா. என் சாயலுக்கு ஒப்பாக நீங்கள் நிறைய என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அதனால தான் அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகளை நாம் பார்க்குறோம், அந்தியோகியா பட்டணத்திலே வாழ்ந்த கிறிஸ்தவர்களை பார்த்து அநேகர் என்ன சொன்னாங்கன்னா, கிறிஸ்து அவர்கள் அப்படின்னே சொல்லி அவங்களுக்கு தான் முத முதல்ல கிறிஸ்தவர்கள்னு பேர் வந்துச்சு. கிறிஸ்தவங்களுக்கு கிறிஸ்தவங்கிற பேரை கிறிஸ்தவங்க வச்சது கிடையாது. ஹலோ, அந்த பேரை வச்சதே யாரு, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைபிளை தூக்கிட்டே போவாங்க. அதனால நிறைய பேர் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்கெல்லாம் வேதக்காரர்கள் அப்படின்னாங்களாம். வேதக்காரங்கிற பேரை வேதக்காரங்க வச்சது கிடையாது, நம்மளை கூப்பிடுறதுக்காக சில சொன்னது, புரிஞ்சுங்களா உங்களுக்கு. அப்புறம் நம்மளும் அதையே பேராக்கிட்டோம், ஆமாம் நாங்கள் வேதக்காரங்க அப்படின்ட்டு. அது மாதிரி கிறிஸ்தவர்கள்ங்கிற பேரை கிறிஸ்தவங்க வைக்கல, யார் வச்சா, மற்றவர்கள் புரஜாதிகள் கூப்பிட்டாங்க. ஏன்னா இயேசு மாதிரியே இருக்கிறான் அப்படின்னு பேர் வச்சுட்டான். இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவனும் நான் தன்னை கிறிஸ்தவன் சொல்லிக்கிறான், அது வேற. பார்த்தா கொஞ்சம் அவர் சாயல் தெரியணும், தெரிஞ்சாதான் அவன் கிறிஸ்தவன். அல்லேலூயா. ஆமாம், சிலர் பார்க்குறாங்க எதுலேயுமே தெரிய மாட்டேங்க, தாடியாவது வைப்போன்னு வச்சிடறாங்க, இல்லை அங்கேயாவது போடுமேன்னு போட்டுருது. அது இந்த மாதிரிலாம் கிடையாது, குணாதிசயத்திலையும் தன்மையிலையும் அவரை வெளிப்படுத்துறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கிறது. கவனிங்க, அப்போ விதைங்கிறாரு இயேசு என்ன சொல்கிறாரு, தன்னை விதை, நான் ஒரு விதை, நான் ஒரு விதையாக இருக்கிறேன், இந்த விதை இந்த பூமியில் விழும், விழுந்தால் நிறைய பேர் முளைத்து எழும்புவார்கள் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அப்போ விதைப்பு மறுப்புங்கிற பிரமாணம் வேலை செய்தா செய்யுது. எல்லா மனிதரும் கெட்டு போயிட்டாங்க, தேவனுக்கு ஒரு அறுவடை தேவைப்படுகிறது, நல்ல அறுவடை அவர் எதிர்பார்க்கிறார். என்ன பண்ணார் தேவன், பார்த்தாரு அவர்கிட்ட ஒரே ஒரு விதை தான் இருக்கு, ஐயோ ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு வச்சிருக்கனே அப்படின்னு அவர் நினைக்கல. அவர் என்ன பண்ணார், இயேசுங்கிற விதைய இந்த பூமியில் நம்பிக்கையோடு போட்டாரு, அது பெரிய அறுவடையாக மாறி இருக்கிறது. அப்போ விதைப்பு மறுப்புங்கிற பிரமாணத்தை நம்ம மட்டும் ஆக்டிவேட் பண்ணல, தேவனே அப்படிதான் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கிறார். பக்கத்துலப்பா சொல்லுங்க, தேவனுக்கே பிரமாணங்கள் வேலை செய்கிறது, அவர் அதன் அடிப்படையில் தான் வேலை செய்கிறார். கரெக்டாக புரிஞ்சுக்கணும் பாருங்க, அவர் எப்படி நிறைய அறுவடை அவருக்கு வேணும், என்ன பண்ணும், ஒன்றும் அவருக்கு தெரில. விலையேறப்பெற்ற விதையை விதைச்சா விலையேறப்பெற்ற அறுவடை வரும்னு அவருக்கு தெரியும். ஒன்று விதைச்சா 12, 120 முளைச்சி கிளம்பி இன்னைக்கு லட்சங்கள் கோடிகளான அறுவடைகளை பிதாவாகிய தேவன் பெற்றிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த விதை முளைச்சிக்கிட்டே இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளாக ஜனங்கள் இன்றைக்கு மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள், கிறிஸ்துவை நம்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு. இன்னைக்கு திரள் கூட்டம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது பாருங்க. அதனால தான் பெருசான பிளான்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஏன்னா லட்சம் லட்சமாக ஜனங்க வரப்போகிறாங்க. அல்லேலூயா, பெரிய அறுவடைகள் உண்டாக போகிறது. ஆமென். அப்போ பாருங்க, கர்த்தர் எப்படி அப்போ ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறாரு, எப்படி செயல்படுறாரு அப்படின்னா, விதைப்பு மறுப்புங்கிற பிரமாணம். நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா என் மகத்துவம்னு சொல்லும்போது என்னென்னா, ஒன்றும் இல்லை நானே அப்படி தான் ஆக்டிவேட் ஆகிறேங்கிறாரு. தேவனே விசுவாச தேவன் தான், இல்லாதது இருக்கிறது போல் அழைக்கிற தேவன் அப்படின்னு இருக்குது. அவரே என்ன பண்ணுறாரு, உன்னை கூப்பிடுறாரு, கூப்பிட்டா வந்துடுது. அதனால தான் உங்களையும் என்னையும் கூப்பிட சொல்கிறாரு, இல்லை இல்லைங்காத, எதிர்காலமே நீ என்னுடையது வா அப்படின்னு அலை அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. பணமே வா, வெற்றியே வா, நீங்கள் கூப்பிட்டா வாலாட்டிட்டு வருவங்க. அல்லேலூயா. ஆமாம்,
நிறைய பேர் தேவனை அவ்விதம் பார்க்காதனால இவங்களுக்கு அவி அந்த செயல் தெரியவே மாட்டுக்கு. ஆனால் தேவனே அப்படிதான் ஆக்டிவேட் ஆகும், அப்படிதான் செயல்படுகிறதாக வேதவசனம் என்ன பண்ணுது சொல்லுது, மனிதனை உண்டாக்கும் போது அவருடைய சாயல்படி தான் உருவாக்கியிருக்கிறார். அப்போ அவர் என்னவா இருக்கிறாரு, விதைத்து அறுக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்களும் அவ்விதமாக உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்போ என்ன நிலையில இருந்தாலும் விதைப்பு அறுப்புங்கிறத ஒன்று செயல்படுத்துறது மூலம் ஒருவர் விரும்புகிற அறுவடை என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க அடுத்தது பாருங்க, எதை வந்து எதை விதை என்று வேதாகமம் சொல்லுகிறது. நிறைய மேட்டர் இருக்குது, டைம் கம்மியாக இருக்கிறதுனால சிலது சொல்கிறேன் நான். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம், பவுல் அப்போஸ்தலன் இங்கு விதைப்பும் அறுப்புங்கிற பிரமாணத்தை குறித்து என்ன பண்ணுகிறார் பேசுகிறார். 9:6 பாருங்க, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்போ விதைக்கிறதுல கூட ஒரு அளவு இருக்கு, ஒரு தரம் இருக்கு, அளவும் இருக்கு தரமும் இருக்குது. பாருங்க எந்த தரத்தில் விதைக்கிறீங்களோ அந்த தரத்தில் நீங்கள் அறுப்பீங்க, எந்த அளவில் விதைக்கிறீங்களோ அந்த அளவில் என்ன பண்ணுவீங்க, அறுக்க ஆரம்பிப்பீங்க. குவாலிட்டி குவான்டிட்டி ரெண்டுமே பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண ஆரம்பிக்குது, காரியங்கள் நடக்க ஆரம்பிக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா தரமே இல்லாத விதையை போடுவாங்க. இந்த சாவி ஒன்றத்துக்கே இல்லாத கொண்டு போய் நீங்கள் வயல் நிலத்தில் போட்டிங்கன்னா என்ன ஆகும், அந்த மாதிரி தான் ஏதாவது 10 போட்டிங்கன்னா ஒன்று ஏதாவது இப்படி என்ன பண்ணிட்டு இருக்கும் வந்து தான் நிற்கும். ஆனால் குவாலிட்டியான விதையை போட்டிங்கன்னா என்ன பண்ண ஆரம்பிக்கும் நல்லா. அதனால தான் அந்த விதை நெல்லெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பிரித்து வைப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுருவாங்க, நல்ல இதெல்லாம் விதை நெல்லும்பாங்க, நல்லா எடுத்து வச்சுருவாங்க. ஏன்னா அதை பாதுகாத்து வச்சு கடைசியில் என்ன பண்ணுவாங்க, போட ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கி அதுதான் பெரிய விஷயம் பாருங்கள், சில விதை நெல்லாம் நம்மகிட்டே இல்லை, சில கண்ட்ரீஸ்லாம் அவங்க அப்படி வச்சுருக்கிறாங்க, பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க. நம்ம ஊரில் எடுத்துகிட்டு போனதே இப்போ நமக்கு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, பலவிதமான விதைகளெல்லாம் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, வச்சுருக்கிறாங்க. கவனிங்க, அப்போ விதைங்கிறது அளவிலையும் தரத்திலையும் எப்படி இருக்குதோ அதுபோல் அறுவடை என்ன பண்ண ஆரம்பிக்குது, வர ஆரம்பிக்குது. இங்கே என்ன போட்டிருக்கு பவுல் சொல்கிறாரு, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன். அப்போ வாழ்க்கையில் எவ்வளோ வேணுமோ அதை முடிவு பண்ணுறது ஆண்டவர் கிடையாது, நீ தான் அப்படிங்கிறார். உனக்கு சின்ன அறுவடை வேணுமா பெரிய அறுவடை வேணுமான்னு கேட்குறாரு. இப்போ பவுல் இந்த இடத்துல விவசாயத்தை பற்றி பேசுகிறாரா, இந்த இடத்துல அவர் விதை அப்படின்னு எதை பற்றி பேசுகிறாரு பாருங்க. 7வது வசனம், அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். இங்கே என்ன பேசுகிறாரு, விவசாயத்தை பற்றி பேசலை, பணம் என்பது ஒரு விதை அப்படின்னு சொல்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், மணி இஸ் அ சீடு. எல்லாம் சொல்லுங்கள், பணம் என்பது ஒரு விதை. உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரி அறுவடை வேணுமோ அந்த மாதிரி விதையை நீங்கள் விதைக்கணும். பணம் கூட ஒரு விதைன்னு வேதவசனம் சொல்லுது, எவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது பாருங்க. பவுல் தான் சொல்கிறார், கிவிங்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் கிவிங், இட் இஸ் அ சோயிங் அப்படிங்கிறார். கொடுப்பது என்பது ஏதோ கொடுக்கறதுங்கிறது இல்லை, கொடுக்கறதுங்கிறது விதைக்கிற ஒரு காரியம் அப்படின்னு இருக்குது. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு தெரியாது, இப்போ காணிக்கன்னு ஒரு இடம் இருக்கும்போது ஏதோ ஒன்று போடுவோம் அப்படின்னு போடுவாங்க. ஐயோ அது போடுற நேரம்ல அது விதைக்கிற நேரம், அது மட்டும் விதைக்கிற நேரம்னு தெரிஞ்சிருந்தா ரொம்ப கவனமாக இருப்போம். வீட்லேயே விதையெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக எடுத்து வச்சு, குவாலிட்டியான விதையை எடுத்து வச்சு, நான் ஆலயத்துக்கு போகலன்ட்டுல நான் வந்து விதைக்கிறதுக்காக போயிட்டுருக்குறேன், சும்மா எதையோ ஒன்று நம்ம பண்ண மாட்டோம், எதையோ ஒன்று என்ன பண்ண மாட்டோம். சிலருக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கல பாருங்க, மாறா சபை வேற மாதிரிலாம் கற்றுக் கொடுத்து. அன்றைக்கி சகோதரர் சொன்னார், ஒரு சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணாங்களாம், ஆகாத உருப்படாத பொருள் கிடந்தாங்கன்னு சச்சி கொண்டாங்க அப்படின்னாங்களாம். எப்படி பாருங்க, அவன் பார்த்து அந்த செருப்பு பிஞ்சு போனதுன்னு எதையாவது கொண்டு வந்து தட்டிட்டாங்க போல, பரவாயில்ல அதுவும் ஒரு 40,000-50,000 விற்றுருக்கு. இந்த மாதிரி ஒரு அந்த அந்த தரத்தையே குறைச்சிட்டாங்க பாருங்க. நானே கேட்குறேன்னா ஆவாதெல்லாம் தேவனுக்கா, ஆவாத விதையை என்னைக்காவது நம்ம நிலத்தில் போடுவோமா, போடவே மாட்டோம். இதெல்லாம் கற்றுக் கொடுக்காதனால இந்த லோ ரேஞ்சுக்கு போக வேண்டியதாகிடுச்சு. அடுத்தால எப்படி மணியை கலெக்ட் பண்ணுறது, பிரியாணி விற்கிறது. நாங்கள் பிரியாணி செய்து விற்கிறோம், நீங்கள் ஊழியத்துக்காக பிரியாணி வாங்கி கொள்ளுங்கள். செய்ய தெரியாதவங்க செய்வாங்க, நல்லா சாப்பிட்ற ஆட்கள்லாம் வாங்குவாங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கான்ட்ரவர்சி ஆகிப்போம், பிரியாணி நல்லாவே இல்லையேங்கிறது. பிரியாணி வியாபாரத்துலலாம் சபை இறங்கிடுச்சு. ஏன்னா
சபை வந்து சத்தியத்தில மக்களை கட்டுவதற்கு தவறினதுனால பல காரியங்களை அது செய்ய வேண்டியதாயிடுச்சு. விதைப்பும் அறுப்பும் என்கிற ஒரு பிரமாணத்தை தேவன் வைத்திருக்கிறார். என் கிட்ட இருக்கிற செல்வம், என் கிட்டத்தில் இருக்கிற பணம்ங்கிறது ஒரு விதை மாதிரி இருக்கிறது. நான் என் பணத்தை விதைக்கும் பொழுது அந்த பணம் என் வாழ்க்கையில அறுவடையாக வர ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பணம் ஒரு விதையாக இருக்கிறது. அப்ப வேதாகமம் அதான் சொல்லுது பாருங்க, 8வது வசனம் பாருங்க, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலேயும் பெறுகிறவர்களாயும் இருக்கும்படியாகவும் தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையை பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். பாருங்க, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றைக்கு நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும். 10வது வசனம், விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். எல்லாம் சொல்லுங்க, விதைக்கிறவனுக்கு விதை, புசிக்கிறதற்கு ஆகாரம். அப்ப தேவன் அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில தந்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஒரு விதையாகத்தான் இருக்கிறது. பல காரியங்கள் விதையா இருக்கிறது. உங்கள் நேரம் ஒரு விதை, உங்கள் பணம் ஒரு விதை, உங்களிடத்தில் இருக்கிற திறமைகள் ஆற்றல்கள் ஒரு விதையாக இருக்கிறது. என்றைக்குமே ஆற்றல்கள் பெருசாக தெரியறதில்லை, அது ஒரு விதை வடிவில் தான் இருக்குது. நேரம், பணம், திறமைகள், வாய்ப்புகள் எல்லாமே ஒரு விதை போல தான் இருக்கிறது. அப்போ வேதம் என்ன சொல்லுது, விதைக்கிறதற்கு அவர் என்னத்தை கொடுக்குறாராம், விதையை கொடுக்குறாராம், புசிக்கிறதுக்கு என்ன கொடுக்குறாராம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுக்கு கிடைத்திருக்கிற நேரமோ பணமோ ஆற்றலோ இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, வெறும் புசிப்பதுக்கு மட்டும்தான் செலவாகுது. ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுறாங்களே தவிர, அதிலே கொஞ்சம் எடுத்து நான் விதைத்தால் அடுத்த என்ஜாய்மெண்ட்டு கட்டாகாமல் இன்னும் கண்டினியூ ஆகிற அளவிற்கு அதில் ஒன்று இருக்குது அப்படிங்கிறது அறியாதவர்கள் தான் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு உட்காந்துட்ருப்பாங்க. இல்லை, கொஞ்சம் எடுத்து அதை விதைக்கணும். எல்லாத்தையும் வாய்க்குள்ளேயே போடக்கூடாது. இதில் கூட வந்தோடனே வாயில் போடு, அடுத்த நாள் வாயை பார்த்துட்டே எரி அப்படின்ட்டு. இல்லை, உங்ககிட்ட வந்தா அதுல ஆகாரமும் இருக்கு, அதுல விதையும் இருக்கு. 10 ரூபாய் உங்க கையில வருதுன்னா அதுல என்ன இருக்கு, அதுல சாப்பாட்டுக்கானதும் இருக்கு, என்னவும் இருக்கு, விதையும் இருக்கு. 10,000 வந்தாலும் அதான், 10 லட்சம் வந்தாலும் அதான், 10 கோடி வந்தாலும் அதான். சிலர் பார்த்தீங்கன்னா உடனடியே வாயில் போலும் பழக்கம் அவர்களுக்கு இருக்கும். இன்னும் சிலர் இன்னொரு எக்ஸ்ட்ரீம், வாயிலேயே போடாது, அது கையிலேயே வச்சிருக்கும். சிலதான் செத்து போன பிறகு பெட்டை திறந்து பார்த்தா ஒரே காசா இருக்கு. ஆமா, சிலருடைய படுக்கைகள்லாம் அவங்க இறந்து பார்த்தா அவ்வளோ காசு வச்சுருந்துருக்குறாங்க. ஒரு நாளும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டது கிடையாது, நல்லா உடுத்தது கிடையாது, மனைவி பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டியது செஞ்சது கிடையாது, நாலு நட. இது வந்து கரிமித்தனம். இது இன்னொன்று. இன்னொன்று வந்து என்னன்னா, எல்லாத்தையும் வாய்க்குள்ள போடுறது. இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சமமான இதுக்கு வர வேண்டியது இருக்கு பாருங்க. விளங்குதுங்களா? ரெண்டு விதமான பீப்புள்ஸ் இருக்கிறாங்க, ஒன்று வாயிலேயே போடுறது, இன்னொன்று வாயை கட்டி வைத்த கட்டி. பார்த்துக்கிங்களா, அந்த மாதிரி பாலிசியை குருவி சேர்த்த மாதிரி சேர்த்தேன். பைபிளில் போட்டிருக்குது, அவைகள் சேர்ப்பதும் இல்லை, அது விதைப்பதும் இல்லை, கலைஞர்களும் சேர்ப்பதும் இல்லை. தேவதூசனெலாம் சொல்லக்கூடாது. அது விதைக்கிறது இல்லை, கலைஞத்தில் அப்புறம் குருவி சேர்த்த மாதிரி சேர்த்தேன்னு எப்படி சொல்கிறீங்க? ஒருத்தர் சொல்கிறார், மாடு மாதிரி உழைச்சா ஆனால் கூட முன்னேறலன்ட்டு. நான் சொன்னேன், எந்த மாடு முன்னேறி இருக்கு, நீங்கள் முன்னேற மாடு மாதிரி உழைச்சேன், குருவி மாதிரி சேர்த்தேன், இந்த தத்துவத்தெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு மனுஷனாக இருப்போம். கடவுள் பாருங்கள், உங்ககிட்ட கொடுக்கும்போதே அதில் என்ன இருக்குது, ஆகாரமும் இருக்குது, விதையும் இருக்குது. அப்போது ஒரு ஒரு வருமானம் உங்களிடத்தில் வருதுன்னா, அந்த வருமானத்தில் புசிப்பதற்கான சில காரியம் இருக்குது, விதைப்பதற்கான சில காரியம் இருக்குது. அல்லேலூயா. நன்றாக புசிக்கணும். புசிப்பதும் விசுவாசத்தில் தான் செய்யணும். சில சாப்பிட்டா இல்லாமல் போயிருமோ, சாப்பிட்றதே கிடையாது. இல்லை இல்லை, அப்படிலாம் பண்ணாது, நல்லா சாப்பிடு. சிலருக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும், சிலருக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும், சிலருக்கு ரெண்டு பேர்த்தையும் சொல்லிக் கொடுக்கணும். என்ன பண்ணால், விதைக்கணும். விதைப்பது என்பது என்ன, கிவ்விங். எல்லாம் சொல்லுங்கள், கிவ்விங். எல்லாம் சொல்லுங்கள், கொடுப்பது ஒரு விதையின் நேரமாக இருக்கிறது. நாம் கத்தருக்காக கொடுக்க போகிறோன்னே மகிழ்ச்சியோடு கைத்தட்டுறோம், சந்தோஷத்தோடு அதை ஆர்ப்பரிக்கிறோம். ஏன், ஏன்னா விதைக்க போகிறோம்ல, அது மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஆனால் சிலருக்கு
சில பேருடைய வாழ்க்கையில் அந்த விதைப்பும் அறுப்புங்கிற அந்த காரியம் கொஞ்சம் கடினமாகவே இருக்கும். கடினமாக இருக்கும் போதும் அதை பயிற்சி பண்ணிவிடுங்க, ஏன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த அறுவடை எல்லா கடினத்தையும் இல்லாமல் பண்ணிவிடும். அல்லேலூயா. ஆமாம், வேதம் சொல்லுது கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். புரியுதா உங்களுக்கு? சில நேரத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், சில இதெல்லாம் எடுக்கிறதுக்கு, சில காரியங்களை பண்ணுறதுக்கு, சில முயற்சிகள் எடுப்பதற்கு அந்த நேரம் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெயினே இல்லாமல் பலனுள்ள ஒரு வாழ்க்கையை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்கள் இங்கே என்ன நம்ம படிக்கிறோம், பணங்கிறது ஒரு விதை, கிவ்விங்கிறது எதுவாக இருக்குது, ஒரு விதைப்பின் நேரமாக இருக்கிறது. அப்படி தான் பவுல் சொல்கிறார், கத்தர் உங்களிடத்தில் தரும்போது விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். ஏதேன் என்கிற தோட்டத்தை தேவன் கொடுத்தார் மனிதனுக்கு, கொடுத்து என்ன சொன்னார், இதில் இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், சாப்பிட்லாம். ஆனால் நன்மை தீமை அறிவை தரும் ஒரு வெளிச்சம் இருக்கிறது, கிட்டத்தட்ட அது விதை மாதிரி, மீதி எல்லாம் ஆகாரம், அது மட்டும் விதை. அது மட்டும் விதைன்னா என்ன அர்த்தம், ஒன்றும் கிடையாது, இது எல்லாத்தையும் உனக்கு நான் தான் கொடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு அது அடையாளமாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த கிவ்விங்கிற ஒரு நேச்சர், கொடுத்தலுங்கிற ஒரு பழக்கத்தை நாம் கொண்டு வந்து பயிற்சி செய்யும்போது என்ன செய்கிறோன்னா, வேற ஒன்றும் கிடையாது, எல்லாத்தையும் எனக்கு அவர் தான் கொடுத்தாருங்கிறத நாம் கொடுப்பதின் மூலம் சொல்ல ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க நிறைய வந்தால் கொடுப்பேன்ட்டு. இல்லை, கொடுக்குற பழக்கம்னு ஒன்று வந்தாலே நிறைய வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் எந்த நிலத்திலேயாவது போய் நிலமே நிலமே எனக்கு நிறைய அறுவடை கொடு, நான் விதைக்கலான் இருக்கேன்னு சொல்லி பாருங்களேன் பார்ப்போம். இல்லை, நிலத்துட்டு போய் நீங்கள் மட்டும் எனக்கு மூட்டை மூட்டையா தா, நான் மூட்டை மூட்டையாக விதைக்கம் பாருங்க சொல்லி பாருங்க. அப்படி நிலம் வேலை செய்யாது. நிலம் நீங்கள் வந்து அடுப்பில் போய் நீ எரிஞ்சன்னா உனக்கு கேஸ் தருவேன் அப்படின்னா அப்படி இருக்கும். ஸ்டவ் அடுப்பு, கேஸ் அடுப்பு வச்சுருக்கீங்க, நல்லா எரி கேஸை தரேன் அப்படின்னா எப்படி இருக்கும், கேஸ் கொடுத்தாதான் அடுப்பு எரியும். அது மாதிரி சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வந்தா பாப்போம் வந்தா பாப்புன்னே உட்காந்துருக்குறாங்க. வரும், ஆனால் எப்படி வரும்னா, முதல்ல இப்போ உங்ககிட்ட இருக்கிறதே விதை, அது விதை கிடையாது, அதற்குள்ளேயே காட்டை தேவன் வச்சிருக்கிறாரு. அந்த சின்ன முயற்சி, அந்த சின்ன செயல், அதை ஒரு விதையாக்கி நீங்க போட்டு பாருங்க, சில நாட்களுக்கு பின்பு நீங்கள் பலனை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அல்லேலூயா. சிலர் பாருங்க வாழ்க்கையில் எந்த நம்பிக்கையும் கிடையாது, எந்த முயற்சியும் கிடையாது, ஒரே அவநம்பிக்கை, கவலை, சோர்வு. காலையில் எழுந்தா கவலை, சாயங்காலம் வரைக்கும் கவலை, போ நாள் முடிஞ்சிச்சு போ. ஆண்டவர் ஏன் எனக்கு ஒண்ணுமே செய்யல, என்னது ஆண்டவர் ஒண்ணுமே செய்யல, ரத்தம் சிந்தி உயிரே கொடுத்துருக்காரு, வேற என்ன செய்யணும் உங்களுக்கு. சோகத்திலையும் கவலையிலையும் உங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருக்கிற வர இன்ச்சி அளவு கூட உங்க வாழ்க்கையில மாற்றம் வராது. இயேசுவே சொல்லிட்டார், கவலைப்படுகிறதினால் எவன் தன் சரீர அளவில் ஒரு முளத்தை கூட்டுவான். தம்பி நல்ல கவலைப்படு, கவலைப்பட்டா ஒரு முளம் வளர்ந்துருவேன்னா என்ன பண்ணலாம், கவலைப்படலாம். அப்படின்னா என்ன, உன் வாழ்க்கையை அபிவிருத்தி செய்ய முடியுமா, உன் வாழ்க்கையை பெருக்கிக் கொள்ள முடியுமா? நிறைய பேருக்கு எந்த செயலும் செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஒரி, இந்த கவலை, இந்த ஒரு விதமான எனக்கு ஒன்றுமே ஆக மாட்டேக்க, நான் ஒரு துரதிருஷ்டசாலி, எனக்கு ஏன் யாருமே பண்ண மாட்டேக்கான் இப்படியே சொல்கிறது. பண்ணணுங்கிற ஆள் கூட திரும்பி போயிடும், ஏன்னா ஒரு வேலும் பண்ணாத ஆளுக்கு நான் ஏன் பண்ணணும், நான் மட்டும் இழிச்சவேனா அப்படின்னு போயிடுவான். இந்த புத்தியே இருக்கக்கூடாது. பாருங்கள் என்ன இருக்கணும்னா, விதைப்பும் அறுப்புங்கிற ஒரு பிரமாணத்தை கடவுள் வச்சுருக்கார். கவலையெல்லாம் தூக்கி குப்பையில் போடு, விசுவாசிக்க போகிற நான் கத்தரை, அவைகள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, ஆனால் எனக்கு விதைக்கிற அறுக்கிற வேலையை கொடுத்துருக்கிறாரு. விதைப்பையும் அறுப்பையும் அறியாததே கவலை இல்லாமல் இருக்கும்னா, விதைப்பையும் அறுப்பையும் அறிஞ்சனா எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியும், அதுதான் அந்த வசனத்தின் காரியமாக இருக்குது. பாருங்கள் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது விதைக்கிறதுனே அறுக்குது இல்லையா, சாப்பாடு கொடுக்காரு, நமக்கும் கொடுப்பாருன்னு வீட்டில் போய் தூங்கிடுறது. அதுக்கு அது சொல்லலைங்க, அது எதுக்கு சொல்லியிருக்குன்னா, இங்கே பாரு, அது எவ்வளோ ஒரியே இல்லை, கவலை இல்லாமல் இருக்குது, எப்படியோ நமக்கானது வரும்ன்ட்டு அது எவ்வளோ தைரியமாக இருக்குது. காலையில் எழுந்தவுடனே முதல் வேலையை அவள் பாட்டு படிப்பாவள், கிக்கு 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 குக்குன்ட்டு அங்கே அங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும், காலையிலேயே சாங் கம்போஸ் பண்ணி ஒரே பாட்டாக தான் இருக்கும். காலையில் படிக்கிற பாட்டு அப்படியே ஆகி நைட்டும் அதே பாட்டோடே அதுகள் முடியும். நம்ம தான் ஒரே பாடோடு ஆரம்பித்து பாடோடு முடிக்கும். நம்ம பாட்டை கேட்டோம்னா, என் பாட்டை கேட்டிங்களா அப்படிங்காங்க. அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு தான் இயேசு சொன்னார், எப்பா ஏன் நீ இப்படி கவலைப்பட்டு நொந்து இப்படி வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருக்க, இப்படிலாம் நீ வாழாத,
இது இந்த கார இந்த பறவைகள் குருவிகளுக்கு ஒன்றும் பெரிய ஒரு இது கிடையாது, ஆனால் அவைகளை கூட உங்கள் உன்னுடைய அப்பா தான் அதுக்கு சாப்பாடு கொடுக்காரு, உன் அப்பா அதுக்கே சாப்பாடு கொடுப்பாருனா உனக்கு கட்டாயமாக சாப்பாடு கொடுப்பார் அப்படிங்கிறாரு. அவர் சாப்பாடு கொடுப்பாருன்னு திரும்பவும் சொல்கிறாரு, சாப்பாடு கொடுப்பாருன்னு தெரியாதனால தான் கூப்பாடு. ஏன் உனக்கு இந்த கூப்பாடு சாப்பாடு உண்டு அப்படிங்கிறாரு? உண்டுன்னா என்ன? அந்த அந்த நம்பிக்கையோடும் அந்த விசுவாசத்தோடும் எழும்பி போய் உன் காரியத்தை நீ பண்ணு, நான் அதை வாய்க்க பண்ணுவேன் அப்படிங்கிறார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை பண்ணுறதே கிடையாது. அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, பேங்க்ல அக்கௌண்ட்டு வைக்கிறதும் இல்லை, இது எதுவுமே தெரியாது. ஆனால் உனக்கு நான் எல்லா திறனையும் கொடுத்துருக்குறேன், விதைக்கதை கொடுத்துருக்குறேன், அறுக்கிறத கொடுக்குறேன், சேர்த்து வைக்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். இவ்வளவும் தெரிஞ்ச நீ எப்படி ஒரியா இருக்கலாம்? நீ சந்தோஷமாலாம் இருக்கணுங்கிறத இயேசு போதிக்கிறார். விலங்குதான் விலங்கிலீங்களா? என்னங்க இப்படி சொல்லி போட்டீங்க? நாங்கள் இவ்வளோ நாளும் அது விதைக்கலை அறுக்கலை சேர்க்கலை, நாங்களும் அப்படியே ஓட்டிடலாம்லாம் நினச்சோம். நீங்கள் படார்னு எழும்பி இப்படி சொல்கிறீங்களே, அதனால தான் வாழ்க்கை தோல்வியில் இருக்குது. தப்பாக புரிஞ்சுக்கொண்டோம். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவ வல்லமையும் தவறாய் புரிந்ததினால் அளவா இப்படி கேட்கிறீர்கள் அப்படின்னார் இயேசு. நிறைய நேரத்தில் அப்படி தான் மக்கள் புரிஞ்சுட்டு போயிட்டாங்க. அதாவது பாரம் கவலை தேவையில்ல, நான் உன்னை பார்த்துக்கிறேன்ப்பா, விதைப்பு அறுப்பு வச்சு தான் உன் வாழ்க்கையில் வந்து சாப்பாடு கிடைக்குன்னு சொல்ல, உன்னை நான் கட்டாயமாக போஷிப்பேன், உன்னை போஷி அதான் சொல்கிறேன், சாப்பாடை போட்டு சாப்பாடு போட்டு உன்னை தூங்கி வைக்கவா? இல்லை, எழும்பிப்போ, உன் கையை ஈடு, சில விஷயங்களை பண்ண ஆரம்பி, நான் அதை ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. விதைக்கும் போது வெறும் வெறுமனியாக நான் விதைக்கலைங்க, விசுவாசத்தோடு நாம் அதை விதைக்கிறோம், ஆகையால் அது அறுவடைகளாக மாறுகிறது. ஹல்லேலூயா. விதையை பெரிய அறுவடையாய் மாற்றுவது அதில் கலக்கிற விசுவாசம். எல்லாம் சொல்லுங்கள், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்போ கொடுப்பது என்கிற ஒரு காரியம் அல்லது செயல்படுவது என்கிற ஒரு காரியம் எப்படி இருக்குன்னா விதையை போல இருக்கிறது. விதைச்சா அறுவடை கட்டாயமா உண்டு. இங்கே பணத்தையே அவர் ஒரு விதை என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. சில நேரத்தில் தேவன் நம்மை கொடுக்க சொல்வதின் முக்கியமான காரியம் என்னென்னா, நம்ம தரித்திரத்தை நம்ம விட்டு ஓட்டுறதுக்கு அதுதான் அற்புதமான வழியாக இருக்குது. வாழ்நாளெல்லாம் யார் தருவா யார் தருவான்னே காத்திருக்காங்க. ஏன் எழுந்து நின்று நான் இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் யாருக்காவது கொடுக்க போறேன்னு கொடுத்து பாருங்க, அன்னைக்கே உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு திருப்பங்கள் வர ஆரம்பிக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமா, எனக்கு ஏதாவது கிடைக்குமா, யாராவது தருவாங்களா, இப்படியே வாழ்க்கை புற ஓட்டுறது. புத்தியில தரித்திரம் இருக்குல்ல, ஆனா நீங்க டெய்லி ஏதாவது ரிலீஸ் பண்ணிட்டே இருங்க, 5 ரூபாவோ 10 ரூபாவோ உங்க திராணிக்கு ஏத்த மாதிரி உங்ககிட்ட இருந்து வெளியில விட்டுக்கிட்டே இருங்க. வெளியில் பண்ண பண்ண எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும், கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கிவிங்கிறது உங்களை செல்வந்தர்களாக்குங்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை விட்டு தரித்திரத்தையும் இல்லாமையும் ஓட்டுகிற தெய்வீக வழியாக அது இருக்கிறது பாருங்கள். ஸோ பணம் ஒரு விதையாக இருக்கிறது. மணி இஸ் எ சீடு. ஆமென். ப்ரைஸ் காட். நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். வேத வசனங்கள் என்னவாக இருக்குதுன்னு சொன்னேன், விதையாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வார்த்தையை கேளுங்கள், இந்த சீடிஸ் எல்லாம் கேளுங்கள், வேதாகமத்தை எடுத்து வாசியுங்கள், வேதத்தின் வசனங்களை பேசுங்கள். அப்படி செய்வதன் மூலம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் உள்ளத்துக்குள்ளே நம்பிக்கைகளை விதைக்கிறீர்கள். இன்றைக்கி நம்பிக்கை இல்லாமல் இருக்கும், ஆனால் கேட்டுக்கிட்டே இருங்க, போட்டுக்கிட்டே இருங்க, கொஞ்சம் நாள் பார்த்தீங்கன்னா கட 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 கடன்னு விசுவாசம் வளரும். ஆனால் நிறைய பேர் விதைப்புன்னு அறுப்புங்கிறத பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா சோகத்தையும் கவலையும் விதைக்கிறாங்க, தினமும் கவலை விதைப்பாங்க. எக்கா கேட்டீங்களா கதையே அப்படின்னு ஃபுல்லாக உட்காந்து சோக கதை சொந்த கதை இதே பேசி கவலையும் பாரங்களையும் இருதயங்களை விதைக்கிறது. வாழ்க்கையில் இப்படி ஆகிப்போச்சே, கஷ்டம். உங்கள் வாயின் வார்த்தைகள் எல்லாம் விதமாக இருக்கு. அவன் நம்பிக்கையின் வார்த்தைகளை பேசுனீங்கன்னா உங்கள் இருதயங்கிற நிலத்தில் என்ன தான் முளைக்கும், அவன் நம்பிக்கை அபாரமாக முளைக்கும். விதைச்சதை விட அறுவடை பல மடங்கு இருக்கும் இல்லையா, ரொம்ப பெருசாக என்ன பண்ணிடும், அதிகமாக வர ஆரம்பிச்சு விடும். அப்போ அது எல்லாம் விட்டுணும். வார்த்தைகளை விதைப்பது வார்த்தை விதையாக இருக்கிறது. கிறிஸ்துவே யாரா தான் இருக்கிறாரு, விதையாக இருக்கிறார். ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார், உன்னது சந்ததி அப்படின்னு சொன்னார், உன் சந்ததியின் மூலம் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அது ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா seed of Abraham அப்படின்னு வருது. ஆபிரஹாமை அவன் சந்ததியையும் ஒரு விதைன்னே சொன்னார். தேவன் பாருங்க, ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். வாழ்க்கையில் வந்து நம்பிக்கையே இல்லை அப்படியே கிடக்கணுங்கிறது கிடையாது. இந்த விதைப்பு மறுப்பும் என்கிற பிரமாணத்தின் மூலம் வாழ்வையே உங்களால் மாற்றி அமைக்க முடியும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்துவோம்.
அன்பின் பிதாவே, இந்த மாலை வேளை நம்பிக்கையின் மாலையாக மாறட்டும். ராஜா, தேவன் என் வாழ்வை மாற்றும் காரியங்களை அவர் வைத்திருக்கிறார். தெய்வீக விதைகளை எனக்கு அவர் கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில விதையே இல்லைன்னா ஆண்டவர் உங்களுக்கு விதையை கொடுப்பார். ஏனென்றால் விதைக்கிறவனுக்கு அவர் விதையை கொடுப்பார். நீங்க விதைக்கிற பழக்கம் உங்களுக்கு வந்துட்டுனா உங்க கையில இன்னும் விதை வர ஆரம்பிக்கும். ஏனென்றால் விதைக்கிற ஒருவனிடத்திலே தொடர்ந்து விதை அனுப்பப்படும். கொஞ்சமாக விதைக்கிற பழக்கம், கொஞ்சமாக உங்க வாழ்க்கையில செய்ய 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 அது உங்க வாழ்க்கையில அறுவடைகளாக மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. வேத வசனங்களை இருதயங்களில் விதைப்பதற்கு உங்க கையில இருக்கிற நேரங்கள், திறமைகள், ஆற்றல்கள் எல்லாமே ஒரு விதை மாதிரி தான் இருக்கு. சின்ன சின்னதா நீங்க பண்ண, வெறும் அறுத்து அறுக்கிற வேலையிலே போயிட்டு சில நாளுக்கு அப்புறம் நம்ம பார்த்தனா எதுவுமே இல்லை. கவனிக்காத ஒரு நிலம் முட்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது போல வாழ்க்கையில கவனமே இல்லாம போகும்போது அப்படி ஆயிடுது. நீங்க உங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு திருப்புங்க. இந்த மாலையில தேவன் சில நம்பிக்கையான வார்த்தைகளை உங்களை நோக்கி அனுப்பியிருக்கிறார். ராஜா, ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் முதற்கொண்டு சிலருடைய வாழ்க்கையில சில புதிய ஆரம்பங்கள் வரட்டும், புதிய நம்பிக்கைகள் வரட்டும், தெளிவுகள் வரட்டும். பெரிய அறுவடைகளை நோக்கி நான் செல்கிறேன். ஆகையால் நான் விதைப்பும் அறுப்பும் என்கிற இந்த பிரமாணங்களை நான் கையாள போகிறேன் என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ளட்டும். ஒவ்வொரு நாள் இந்த பிரமாணத்தை ஆக்டிவேட் பண்ணட்டும். வாழ்க்கையில பெரிய அறுவடைகளை பார்க்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் பிதாவே, ஆமென், 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 ஆமென். பிரைஸ் காட், ஹல்லேலூயா, பிரைஸ் காட், பிரைஸ் காட். இப்பொழுது நாம் கர்த்தருக்கு கொடுக்க போகிறோம். பிரைஸ் காட். சரியா சொல்லணும்னா நாம் விதைக்க போகிறோம். ஹல்லேலூயா. இது விதைப்பின் நேரமாக இருக்கிறது. ஒரு விவசாயி எப்படிப்பட்ட அறுவடை தனக்கு வர வேண்டும் என்பதை மனதில் நிர்ணயித்தவனாக அவன் என்ன பண்ண ஆரம்பிப்பான்? விதைக்க ஆரம்பிப்பான். அறுவடையை மனதில் நிர்ணயித்து தான் விதைகள் தூவப்படுகிறதே தவிர சும்மா என்னத்தையோ அவன் என்ன பண்ணுறது இல்லை, தூவுறது கிடையாது பாருங்க. ஸோ ஒவ்வொரு முறையும் அந்த பழக்கத்தில் தான் நாம் இதை செய்யணும்னு விரும்புகிறார். வாழ்க்கையில் தரித்திரம் ஒட்டாமல் தரித்திரத்தை துரத்துறதுக்கு பெரிய வழி விதைப்பது. உங்கள் பணம் ஒரு விதையை போல இருக்கிறது. அதை எடுத்து ஒவ்வொரு நாளும் ரிலீஸ் பண்ணுங்க. உங்கள்கிட்ட விட அது ரிலீஸ் பண்ணப்படட்டும். பண்ண 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 அது உங்களுக்குள்ள அப்படியே பிரவாகித்து வருகிறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். கைகள் எடுத்துக்கொண்டு நாம் அறிக்கை செய்து கொடுக்க போகிறோம். எல்லாரும் சொல்லுவோம், பணம் ஒரு விதையா இருக்கிறது. பெருக நான் விதைக்கிறேன், நான் பெருக அறுப்பேன். நான் தேவனுடைய வார்த்தையின்படி விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணத்தை என் வாழ்விலே நான் செயல்படுத்துகிறேன். என் வாழ்க்கையில் இதை செயல்படுத்துகிறபடியால் இன்றைக்கு ஒரு விதை என் வாழ்வில் விதைக்கப்படுகிறது. இந்த விதைகள் எனக்கு பெரிய அறுவடைகளை கொண்டு வரும். ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அறுத்தான் என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின்படியாய் நான் விதைக்கிற விதைகள் 100 மடங்கு எனக்கு அறுவடைகளாய் வரும் என்று நான் நம்புகிறேன். ஆமென். பிரைஸ் காட்.